வாசிங்க, ஆறு இருபத்தி நாலு. எனக்கு உபதேசம் பண்ணுங்கள், நான் மௌனமா இருப்பேன், நான் இதிலே தவறினேனோ அதை எனக்கு தெரியப்படுத்துங்கள். இது ஆண்டவர்ட்டிங் கேக்கணும், மனுஷன்டிங் கேக்கணும். நான் எங்க மிஸ் பண்ணிட்டேன் ஆண்டவரே, நான் எதில தவறிட்டேன்? பண விஷயத்துல தவறிட்டனா? நானு என்ன, நம்ம இந்த புது இடத்துக்கு புது இடம் வாங்கணும் இல்லையா, அந்த விஷயத்துல நான் நேற்று முந்தானத்து கூட உட்காந்து அறிக்கிட்டேன், நான் அதுல எதையாவது தவறிட்டேனா? பண விஷயத்திலையோ, அனௌன்ஸ் பண்ண விஷயத்திலையோ, காசு ஜனங்கள்கிட்ட வாங்கின விஷயத்திலையோ எங்கேயாவது நான் தவறிட்டேன் ஆண்டவர். ஏன்னா அது ஒன்றுமே என்ன செய்யலை, ஃபார்வர்ட் ஆக மாட்டேங்க, அப்படியே போராட்டமாகவே இருக்குது. நான் எங்கே எந்த விஷயத்தில் பணத்தில் நான் தப்புனா, கிடைச்ச பணத்தை நான் ஒன்றும் மிஸ்யூஸ் பண்ணவே இல்லை, அஞ்சு காசு கூட மிஸ்யூஸ் பண்ணல. ஒருவேளை இந்த கடனை காசு அங்கே வாங்கி இங்கே வாங்கி அவங்களை கொடுக்க சொல்லி இவங்களை கொடுக்க சொல்லி இதெல்லாம் நான் பண்ணதில்லை, எதையாவது எங்கேயாவது தவறு நடந்துருச்சா? அது குற்றமா? தேவ சித்தம் இல்லையா? அப்படி செஞ்சது தப்போ, இப்படி செஞ்சது தப்போ, இதில் செஞ்சிருக்க கூடாதோ, இதை செஞ்சுருக்கலாமா? இப்படிலாம் எனக்குள்ள ஒரே கலக்கமும் போராட்டம் தான். ஏன்னா நம்முடைய அறிவு குறைவு, அவர் ஸ்கேல் வேற இல்லையா, அவருடைய மெஷர்மெண்ட் ஸ்கேலு வேற. அப்படி இருக்கும்போது நம்ம வந்து எந்தையாவது தப்பு பண்ணிட்டு மாட்டிக்குவோமோ, குற்றவாளி ஆயிடுவோமோ அப்படின்னு ஒரு பயம். அதனால் நம்ம இப்போ ஆண்டவர் கேட்கணும், நான் எதில் தவறின சுவாமி, உம்முடைய பார்வையில் நான் எங்கே எங்கே இந்த இடத்துல மிஸ் ஆகிடுச்சா, காசு விஷயத்தில் போய் மிஸ் பண்ணிட்டேனா, எங்கேயாவது பேச்சில் நடவடிக்கைகளில்? இதை நம்ம உட்காந்து என்ன செய்யணும்? இது வந்து சும்மா சோத்திரம் சோத்திரம், நான் பைபிள் வாசிக்கலை, சோத்திரம் ஆண்டவர் என்னை மன்னிக்கணும், ரொம்ப சிம்பிளாக பைபிள் படிக்கலையா, மற்றதெல்லாம் என்ன கதை, அதெல்லாம் எங்கே போச்சு? ஆ, பைபிள் படிக்கலை, சரி, வேற ஜபிக்கலை, உபவாசம் பண்ணலை, ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டு வெளியே போயிடுறதா? அப்படி கிடையாது, இன்னும் இருக்குது, பூசணிக்காயெல்லாம் இருக்குது, அதை மறைச்சி வச்சுட்டு வண்டி ஓட்ட முடியாது. அதனால தேவர் கேட்குறாரு, நான் எதில் தவறினேனோ அதை எனக்கு என்ன செய்யுங்க, தெரியப்படுத்துங்க. என் பாவம் எத்தனை கேட்குறாரு, அடுத்து என் மீறுதலை எத்தனை எனக்கு அதை உணர்த்துங்க. 13:23, என் அக்கிரமங்களும் பாவங்களும் எத்தனை, என் மீறுதலையும் என் பாவத்தையும் எனக்கு உணர்த்தும். அக்கிரமம், மீறுதல், பாவம், மூணுக்கும் தனித்தனி லிஸ்ட் போடுறாரு. அது எத்தனை? இப்ப நம்ம அக்கிரமத்தெல்லாம் லிஸ்ட் போட்டு கொடுத்தா எத்தனை வரும்? ஒன்னு கூட வராது அப்படின்னு சொல்றீங்களா, இல்ல வந்துடும் சொல்றீங்களா? ஒண்ணுதான் வரும், ரெண்டு தான் வரும், அப்படியா இருக்கு? அவன் கேக்குறான், என் அக்கிரமங்கள் எத்தனை. ஆனா இது கேட்கிற ஆள் வந்து பாவி கிடையாது. யாரவன் சொல்லுங்க? உத்தமன், உத்தமன். கர்த்தர் சொல்றாரு, கர்த்தர்கிட்ட சாட்சி பெற்ற ஒரு ஆள் உத்தமன். ஆனா இப்ப அவன் கேட்கிறான், ஆண்டவரே என்னுடைய ஜீவிதத்தில் பாவங்கள் எத்தனை இருக்கு, அக்கிரமங்கள் எத்தனை இருக்கு, மீறுதல்கள் எத்தனை இருக்கு, எங்க நான் மிஸ் பண்ணிட்டேன், எந்த இடத்துல நான் ஓவர்டேக் பண்ணிட்டேன், உங்களுடைய வழிகளை விட்டு நான் எங்க ஸ்லிப் ஆயிட்டேன், எனக்கு அதை சொல்லுங்க ஆண்டவர், எங்க நான் தடுமாறினேன் எனக்கு சொல்லுங்க. கேட்கிறான், இதுதான் கேட்கிற நேரம். நீங்க இந்த நேரத்தில் உட்காந்துட்டு தலையை கோந்து போட்டு அங்கே இருந்துச்சு இங்கே இருந்துச்சு அங்கே பார்த்து இங்கே பார்த்து பிள்ளைகள்கிட்ட விளையாண்டு அப்படி விட்டுறக்கூடாது. இந்த நேரத்தில் உட்காந்துடணும், ஏதோ கண்ணை மூடிட்டு கத்தாவி நான் எங்கே தான் தவறினேன், சொந்தக்காரங்க மத்தியில் வீட்டில் வேலையில் எங்கே, ஏய் எங்கே நான் மிஸ் பண்ணிட்டேன். ஆண்டவருடைய பாதத்தில் நீங்கள் விழுந்து கேட்க வேண்டிய டைம் இது. இந்த டயத்தில் நீங்கள் வந்து நேரத்தில் வெளியவே போகக்கூடாது, உட்காந்துடணும், பேசாமல் உட்காந்து இந்த நேரத்தில் இன்னும் டைம் தர்றேன் நான். கேளுங்க, ஒரு 10 நிமிஷம் தான் கேட்கலாமா? கர்த்தாவே, நான் எதிலே தவறினேன்? ஊழியத்தின் பகுதியில், நான் விசுவாசத்தில், பரிசுத்தத்தில், பிரதிஷ்டையில், தெய்வீகத்தில், பாடுபடுதல்ல நான் எங்கெல்லாம் தவறினேன்? விசுவாசிகள் நீங்க கேட்கலாம், கர்த்தாவே ஊழியத்தின் விஷயத்தில் நான் எங்க தர்மாறிட்டேன், எந்த இடத்துல நான் அசட்டையா செஞ்சேன், எந்த இடத்துல அற்பமா செஞ்சேன், எந்த இடத்துல வேண்டான்னு ஒதுங்கி நின்னேன், கர்த்தருடைய வேலையில நான் கழுத்து கொடுக்காம ஒதுங்கி போன இடம் எது? பிரபுக்கள் அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கழுத்தை கொடுக்கவில்லை. நான் அப்படி எந்த இடத்துல அப்படி செஞ்சிட்டேன் சுவாமி? என் மனைவியோட உள்ள டீலிங்கில் நான் எங்கே தவறு, நான் எங்கே ஓவர்டேக் பண்ணிட்டேன், என் புருஷன்கிட்ட பேசுனதில் எந்த இடத்துல நான் தவறு பண்ணிட்டேன், என் பிள்ளைகளை நடத்துகிற விதத்தில் எங்கே நான் மிஸ் பண்ணிட்டேன், எந்த இடத்துல பிள்ளைகளை அதிகமாக நேசித்து கர்த்தருடைய பிரமாணத்தை விட்டுட்டேன், எத்தனை இடத்துல நான் காலையில் ஜெபம் வீட்டில் வைக்காமல் போயிட்டேன்,
என் வீட்டில் அப்படி நீங்க உட்கார்ந்து பிசினஸ்ல நான் இது பேசியிருக்க கூடாதோ, இது பேசியிருக்கலாமா, இதை பேசினா சண்டை வந்திருக்காதா, இதை பேசினா உபரவாயிருக்கலாமோ, அந்த சான்ஸை நான் பயன்படுத்தலையா, இப்படிலாம் நீங்க உட்காந்துப்போம் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்படி பண்ணி 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 செல்லும் செலவை என்ன செஞ்சிடலாம், கணக்கு பார்த்து முடிச்சிடலாம், கிளியர் ஆயிடு. அறிக்கை பண்ணா நான் சொல்றேன், இன்னைக்கு சொல்றேன், நீ சரியா சுத்திகரிச்சிட்டேனா உனக்குள்ள ஒரு சுத்தம் உண்டாகும். சுத்திகரிப்பினுடைய மேன்மை அதுதான். அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கையா இருக்கிற எவனும் அவர் சுத்தமுள்ளவரா இருக்கிறது போல என்ன செய்யறான், தன்னையும் அவர் சுத்தம், அவர் எப்படிப்பட்ட பரிசுத்தர், அந்த லெவலுக்கு தன்னை கொண்டு வர முடியும்னு சொல்ற. சுத்திகரிச்சா நமக்கு கிடைக்கிற சில காரியங்கள், ஒன்று சுத்தம் கிடைக்குது, ரெண்டாவது நீங்க ஆயத்தம் ஆயிடுறீங்க. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சுத்திகரிப்பு கிடைக்குது, ஒரு சுத்தம் உண்டாகு, ஒரு கிளியர். ரெண்டாவது கிடைக்கிறது என்னன்னா நீங்க ஆயத்தம் ஆயிடுறீங்க. எந்த நற்கரி இவைகளை விட்டு ஒருவன் தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் அவன் எஜமானுக்கு உபயோகம். அடுத்து பரிசுத்தம் ஆக்கப்பட்டது. மூன்றாவது எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமான பாத்திரம். சுத்திகரிப்பில் உள்ள மேன்மையை பாருங்க. ஒன்று சுத்திகரிப்பு நடந்த உடனே சுத்தம் உண்டாயிருக்கு, நமக்கே ஒரு கிளியரன்ஸ் ஆயிடும், கட்டுகள் இல்லை, போராட்டங்கள் இல்லைங்கிறது ஃப்ரீ ஆயிரும், மைண்டு ஃப்ரீ ஆயிரும். ரெண்டாவது நடக்கிறது என்னன்னா பசிங்க தீமுத்தையில் ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கணத்துக்குரிய பாத்திரமாயிருப்பான். நான் தான் சொன்னேன், சுத்திகரிப்பில் ஃபர்ஸ்ட் பரிசுத்தம் உண்டாயிரு, சுத்தம் உண்டாயிரு. ரெண்டாவது என்ன உண்டாகுது, எஜமானுக்கு பிரயோஜனமாயிடுறான், அவனை திருப்பி யூஸ் பண்ணலாம். ஆண்டவர் வந்து யூஸ் பண்ண, அதாவது யூஸே பண்ணாம போட்டிருந்தா கூட சுத்திகரிச்சிட்ட பிறகு அவன் என்ன செய்ய ஆரம்பிச்சிருவான், யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடறாரு. எஜமான் திரும்ப வந்து 4 மணிக்கு எழுப்புவாரு, அந்த ஊழியத்தை கையில் கொடுப்பாரு, அந்த கிருபையை கொடுப்பாரு, அந்த அபிஷேகத்தை கொடுப்பாரு, அந்த பணத்தை கொடுப்பாரு. ஏன்னா திரும்ப யாராயிட்டான், அவன் சுத்திரிச்சிட்டான், ஒப்புறவாயிட்டான், அவன் வந்து பிரதிஷ்டை பண்ணிட்டான், இனி உண்மையா இருப்பேன்னு சொல்லியிருக்கான். அப்போ அவன் நம்பி என்ன செய்யலாம், திரும்பவும் அவன் கையில் கொடுத்துட்றான். அப்போ இவன் இப்போ எஜமானுக்கு பிரயோஜனமாக மாறிடுறான். மூணாவது எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தம், அவனை வச்சு எந்த ஊழியமும் எந்த எந்த இடத்துலையும் அவனை என்ன செய்யலாம், ஆல்ரவுண்டர். அவன் சுத்திகரிக்கப்படலைன்னா ஒன்றுத்துக்கு யூஸ்லெஸ் ஃபெல். அவன் அவனை வச்சு தேவன் சபையிலையும் யூஸ் பண்ண முடியாது, உலகத்துலையும் யூஸ் பண்ண முடியாது. அவனை அப்படியே ஒமிட் பண்ணிட்டு அவாய்ட் பண்ணிட்டே தான் வருவார். அப்படி வரவே கூடாது. சுத்திகரிப்பில் உள்ள மேன்மையே அதுதான், சுத்திகரிச்சிட்டா உன்னைய கத்தர் யூஸ் பண்ணுவார், அவன் கணத்துக்குரிய பாத்திரனாய் மாறுறான். அதான் பெரிய அதிசயம். சும்மா குப்பையில் கிடந்தவனை எப்படி மாத்திடுறாரு, கனத்துக்குரியவனாய் மாத்துறார். சிறைச்சாலையில் கிடந்த பானபாத்திரக்காரனை அடுத்த நாளே ராஜாவுக்கு பானபாத்திரக்காரனை கொண்டு வர முடிஞ்சது இல்லையா தெய்வத்துக்கு, அதுதான். சிறைச்சாலையில் கிடந்தவனை ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் கொண்டு வர முடிஞ்சது இல்லையா. அடிமைப்பட்டு தேசத்தில் இருக்கிறவனை ராஜ்யத்தின் 3வது அதிபதியாக கொண்டு வர முடிஞ்சது இல்லையா. அதுக்கெல்லாம் காரணம் சுத்திகரிப்பு தான், அழுகுதான், அழுது 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 தங்களை தாழ்த்தி சுத்திகரிச்சிட்டே இருக்கும். அடுத்து சுத்திகரிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கும். சுத்திகரிப்பு இல்லாத வரைக்கும் தான் பிசாசு உள்ள வந்துகிட்டே இருப்பான். அவன்கிட்ட மனதில் போராட்டம், பிசாசு போராட்டம், வியாதி போராட்டம் எல்லாம் தோட்டம். ஏன்னா வேலி இல்லாத ஒரு தோட்டம். நீ சுத்திகரிப்பு இல்லாதவன் வேலி இல்லாதவன், சுத்திகரிப்பு இல்லைன்னா வேலி இல்லை அவனுக்குள்ள. யாரும் என்ன செய்யலாம், வாசிங்க சங்கீதத்தில், நீர் அவனுடைய வேலையை அடைப்பெல்லாம் பிடுங்கி போயிட்டு இப்போ காட்டு பன்றிலாம் உள்ள வந்து உழுகுது ஐயா, என்னையா வேலையை எடுத்துட்டீங்களே அப்படின்னு கேட்கிறான். வாசிங்க 70:12. இப்பொழுதோ வழி நடக்கிற யாவரும் அதை பறிக்கும்படியாக அதன் அடைப்புகளை ஏன் தகர்த்து போட்டீர், காட்டு பன்றி அதை உழுது போடுகிறது, வெளியின் மிருகங்கள் அதை மேய்ந்து போடுகிறது. எல்லாம் உள்ள வருது இல்ல, வேலி இல்ல, அதனால யார் வரா, காட்டு பண்டி வருது, அடைப்பெல்லாம் போயிட்டுச்சு, எல்லாம் உள்ள வருது. சுத்திகரிச்சு பாரு வேலி அடிச்ச மாதிரி, அது பாதுகாப்பானது. பொல்லாங்கன் அவனை, பொல்லாங்கன் அவனை தொடான், அதுதான் கரெக்ட். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்கன் அவனை தொடான். 1 யோவான் 5:18. தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். அதான்
தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்கன் அவனை தொடான். தொடான். அது பாதுகாப்பான வாழ்க்கை, சுத்திரிப்பு. பிசாசு வந்து சொல்ல முடியாது, நான் வியாதியை கொண்டு வந்தது காரணம் இதுதான் அப்படின்னு சொல்ல முடியாது. என்ன வியாதி வர்றதுக்குள்ள என்ன கிடையாது, வழி இல்ல, கர்த்தர் வேலை அடைச்சிட்டாரு. அதனால அந்த விஷயத்தில் நம்ம சுத்திகரிச்சிட்டீங்கன்னா நீங்க வேலை அடைச்ச மாதிரி ஃபுல்லா நீங்க ஃபென்ஸ் பண்ணிட்டீங்க, உள்ள வர முடியாது. சுத்திகரிக்கலன்னா நீ திறந்து கிடக்கிற ஒரு தோட்டம், வெளியின் மிருகங்களும் வரும், காட்டு பன்றியும் வரும், உழுதும் உள்ள ஒண்ணுமில்லாமக்கிவிடும். அடுத்து சுத்திகரிக்கப்பட்டா வாசனை உள்ள ஒரு ஜீவியம், நம்ம நாற்றங்கள் போயிடுது. சுத்திகரிப்புக்கு இப்ப நீங்க பாருங்க, செத்து போன சரீரத்தை செத்து போயிடுச்சு, அதுக்கு என்ன பண்றாங்க, ஒரு சுத்திகரிப்பு உண்டாக்குறாங்க, எம்பாம். அது பண்ண பிறகு அதுல என்ன வராது, ஸ்மெல் இருக்காது. அந்த கெமிக்கல் ஸ்மெல் தான் என்ன செய்யும், வாசனை தான் இருக்கும். ஆதியாகமம் 51 பாருங்க, யோசேப்பு தன் ஊழியக்காரராகிய வைத்தியர்களுக்கு கட்டளையிட்டான், அவர்கள் மரித்த யாக்கோபின் சரீரத்துக்கு சுகந்த வர்க்கங்களை இட்டார்கள். அதுக்கு பிறகு அந்த சரீரத்தில் என்ன கிடையாது, நாத்தம் கிடையாது. செத்து ஒரு 2-3 நேரத்தில் நாத்தம் எடுக்கிற சரீரம் வருஷ கணக்காக நாற்றம் எடுக்காமலே மாறிடுச்சு. ஆ, பின்பு தன் தகப்பனுக்கு சுகந்த வர்க்கமிடும்படி யோசேப்பு தன் ஊழியக்காரராகிய வைத்தியருக்கு கட்டளையிட்டான், அப்படியே வைத்தியர் இஸ்ரவேலுக்கு சுகந்த வர்க்கமிட்டார்கள். செத்து போனவனுக்கு சுகந்த வர்க்கம் விடுறது தான் எது, நம்முடைய ஜீவிதத்தில் எவ்வளவோ மரணங்கள் இருந்தது, நாற்றம் எடுக்கிற ஜீவியம், நாத்தம் எடு, அதாவது அந்த செத்து போனதான மரியாளுடைய சாரி லாசருடைய அக்கா சொல்றா, என்ன சொல்றா, ஆண்டவரே இது நார். நம்முடைய பேச்சு, நம்முடைய வார்த்தைகள், நம்முடைய பழக்க வழக்கங்கள், நம்முடைய பழைய காரியங்கள் எல்லாம் நமக்கு ரொம்ப கெட்ட பேர் இருந்துருச்சு, நம்மளை பற்றி தாறுமாறாக பேசிட்டாங்க, அதெல்லாம் நாற்றம் எடுத்த ஒரு தன்மை. சண்டைக்காரன், சண்டைக்காரி, வாயாடி, அங்கே பேசினா அவளை அவளை தெரியாதா, இவனை தெரியாதா, இவனை பற்றி தெரியாதா, அப்படிலாம் நம்மளை பற்றி தாறுமாறாக சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் என்னது, நாற்றம் எடுக்கிற பல்ல குத்தின கேஸ் தான், பல்ல குத்தின கேஸ். நாமும் எழுப்புதல் வந்துட்டா இந்த யானை மண்ணலி போட்ட மாதிரி நம்மளும் என்னெல்லாமோ செய்கிறோம், தலையில் மண்ணலி போட்டுக்கிறோம். ஆனால் இப்போ சுத்திகரிப்புங்கிறது அப்படி அல்ல, சுத்திகரிச்சோடனே என்ன உண்டாயிருது, அந்த நாற்றத்தினுடைய தன்மையே போய் அந்த சுத்திகரிப்பினுடைய வாசனை தான் என்ன செய்யும், அதுதான் அதனுடைய மேன்மை. நம்முடைய ஜீவியத்தில் வாசனை கெட்டு போயிருக்கு, அந்த வாசனையை மறுபடியும் தெய்வீகமாய் மாற்றுகிறது தான் சுத்திகரிப்பு. மரணத்தை மறைக்கும், மரணத்தை மறைப்பது சுத்திகரிப்பு. சாவை மறைச்சிடும், அப்படியே மறைச்சிடும். அடுத்து சுத்திகரிப்பில் நமக்கு சுத்த மனசாட்சி கிடைக்குங்க, ஃப்ரீயாக இருக்கும். சுத்திகரிச்சிட்ட பிறகு பாவம் உண்டு என்கிற தன்மை என்ன செய்யாது, இருக்காது. நல்லா சுத்திகரிச்சிட்டிங்கன்னா இனி பாவம் உண்டுங்கிற ஒரு உணர்வு என்ன செய்யாது, இருக்காது. இன்னைக்கு விட்டால் பறந்துடலாம் அந்த தன்மை, அந்த உணரலாம், நம்மளை விட்டு சுத்தமாக போயிடும். அடுத்து சுத்திகரிப்பினுடைய அடுத்தது முகம் பிரகாசிக்கும், அகத்தின் அழகு எங்கே தெரியும், முகத்தில் தெரியும், தெரிஞ்சிடும். சுத்திகரிப்பு கரெக்டாக இருக்கா இல்லையான்னு தெரியும், சும்மா இருக்காது. மோசே தேவ சமூகத்துக்கு போனான், திரும்பி வந்தான், அவனுடைய முகம் எப்படி இருந்துச்சு, பிரகாசித்தது. ஏன்னா அவன் யாரை போய் பார்த்துட்டு வரா, தேவனை முகமுகமாக பார்த்துட்டு வர்றா. தேவனை முகமுகமாக பார்த்த பைபிள் படி என்ன சொல்லியிருக்கு சொல்லுங்க, தேவனை முகமுகமாக பார்த்தா ஒருவரும் கண்டிராதவரும் காண கூடாதவரும். ஒரு தூதனை பார்த்துட்டு ஒருத்தன் ஓன்னு கத்திட்டான், யாரு, சிம்சோனுடைய அப்பா, ஐயோ நான் பார்த்துட்டேனே, முகமுகமாக பார்த்துட்டேனே, அப்போ பிரமாணத்தின் படி நான் என்ன செஞ்சாகணும், செத்துல போகணும்னு சொன்னான், எப்படி இருக்கும். ஆனால் அந்த தேவனை, அவ்வளவு பரிசுத்தமான தேவனை அவன் பார்த்துட்டு வந்தான், காரணம் என்ன, அவனுக்குள்ள குற்றம் இல்லை. பார்த்துட்டு வரும்போது முகம் என்னஞ்சுது, பிரகாஷ். நம்ம பாருங்க, சர்வீஸ் முடிச்சு போகிறோம், வரும்போது ஒரு 0 வால்ட்டில் வரோம், போகும்போது -0 வால்ட்டில் போகிறோம், அப்படியே போனோம். இங்கே வந்து பிக்கப் ஆயிட்டில் நீ போனோம், போகும்போது உன் முகம் பிரகாசித்ததை மற்றவங்க பார்க்கணும், என்னப்பா ரொம்ப துக்கமாக போனால் சந்தோஷமாக வர, ஆமாம் ஆண்டர் ரெண்டு பேசினார்ல, என்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருக்காரு, எனக்கு தரிசனம் கொடுத்தாரு, எனக்கு ஒரு வசனம் கிடச்சிது, அதுதான் என்னது, முக பிரகாசம். பாவத்தை விட்டுட்டு பரிசுத்தத்தின் ஒரு சாயல் தான் முகப்பிரகாசம்.
அடுத்து சுத்திகரிக்கப்பட்டோம் என்று சொன்னா உன்னுடைய லைஃப் ஸ்டாண்டர்ட் ஸ்டைல் மாறும். ஸ்டாண்டர்டே மாறும். ஸ்டைல் மாறுறத விட நீ ஸ்டைல் உனக்கு வெளியே இருந்து பார்த்தா மற்றவங்க பார்வையில் உன் ஸ்டைல் மாறும். தேவன் உன்னுடைய ஸ்தானத்தை என்ன செய்வாரு? உயர்த்துவார். அதான் பெரிய தன்மை. அந்த ஸ்டெப்புக்கு அடுத்து டக்குன்னு வாய்ந்துடும். நைட்டெல்லாம் உட்காந்து தானியல் அழுதாங்க. கர்த்தாவே இந்த ராஜா ஏதோ சொப்பனம் பார்த்துட்டான்னு சொல்றான். ஆண்டவரே சொப்பனமும் சொல்லணுங்கிறான், சொப்பனத்துக்கு அர்த்தமும் சொல்லணுங்கிறான்னு சொல்லி உட்காந்து சுத்திரிச்சு ஜெபிச்சான். அடுத்த நாள் காலையில் போய் சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லி முடிச்சு அடுத்த செகண்ட் எங்க வந்துட்டான்? டக்குன்னு உடனே அடுத்த ஸ்தானம் உயரும். அதுதான் நம்முடைய ஜீவியத்தில் சுத்திகரிப்பினுடைய மேன்மை. சுத்திகரிக்கப்பட்டுட்டீன்னா உன்னுடைய பிஸ்னஸோ உன்னுடைய தொழிலோ உன்னுடைய குடும்பமோ உன்னுடைய தனிப்பட்ட ஸ்தானமோ ஒரு ஸ்டெப் ஏறும். நம்புறீங்களா? இப்போ நீங்கள் அஃபீஷியலாக நீங்கள் ஒரு எக்ஸாம் எழுதுறீங்க, டிபார்ட்மெண்ட்டில் பாஸ் ஆகிடுறீங்க. அது எக்ஸாம், எக்ஸாம்னா பரீட்சை. அப்போ அது அது முடிஞ்ச உடனே அது ரிசல்ட் வந்து கொஞ்சம் நல்ல உங்களுக்கு என்ன கிடைச்சிருது? அடுத்து சொல்லுங்க, என்ன கிடைக்குது? ப்ரொமோஷன் கிடைக்குது. அதுபோல சுத்திகரிப்பு கரெக்டாக இருந்தால் உன்னுடைய ஸ்தானத்தை கத்தர் என்ன செய்வார்? உயர்த்துவார். அதான் முக்கியமானது. சுத்திகரிப்பு கரெக்டாக இருக்கணும். எக்ஸாம் பாஸ் ஆகிட்டியா, அந்த சுத்திகரிப்பு நீ உட்காந்து உடனே நீ ஆராய்ந்து அழுது சரிப்படுத்தி நீ உன்னை கரெக்ட் பண்ணு, உன் ஸ்தானத்தை கத்தர் என்ன செய்வார்? சரியான விதத்தில் உயர்த்துவார். அதுக்கு பிறகு அந்த சுத்திகரிப்பினுடைய அடையாளத்தை சொல்கிறேன். சுத்திகரிக்கப்பட்டு கரெக்டாக அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு வந்துச்சுன்னா உன் மைண்டு ரெஃப்ரெஷ் ஆகி, அதை ஃப்ரெஷ் ஆகி உன்னுடைய எண்ணங்களெல்லாம் ரொம்ப நல்லா உதிக்கும். அது வரைக்கும் இந்த குருக்கட் மைண்டு தான் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும், கிராஸ் மைண்டு தான் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். அதுக்கு பிறகு உன் மைண்டு வந்து ரொம்ப தெளிவாக இருக்கும். அந்த பார்வை, அந்த பேச்சு, அந்த பழக்க வழக்கங்கள், டீலிங் எல்லாமே சேஞ்ச் ஆகிடும். நீங்கள் பாருங்கள், கையும் மையமாக விபச்சாரத்தில் பிடிக்கப்பட்ட ஒரு பெண்ணை கொண்டு வந்து இயேசு கும்பினாலும் நிப்பாட்டினாங்க. அது மாத்திரமல்ல கல்லையும் ரெடியாக கையிலே கொண்டு வந்தாங்க. இருக்கா அப்படி வாசிங்க அந்த வசனம். இவர் என்ன சொல்றாருங்கிறது மட்டும்தான் கேட்காத வந்தாங்களே தவிர அவங்க பனிஷ்மெண்ட் கொடுக்கறதுக்கு ரெடியாக தான் வந்துட்டாங்க. வாசிங்க மத்தேயு, மத்தேயு மார்க்கு எல்லாத்துலயும் இருக்கு. எத்தனை? 8:4. என்னது? யோவான், யோவான் 8:4. வாசிங்க. போதகரே, இந்த ஸ்திரீ விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்டால் இப்படிப்பட்டவர்களை கல்லறிந்து கொள்ள வேண்டும் என்று மோசே நியாயப்பிரமாணத்தில் நமக்கு. இப்போ பாருங்க எவ்வளோ தெளிவாக இருக்கான் பாருங்க. அவளை கொன்னுறணும் அப்படி தான் வந்தான். வந்தவனுடைய நிலவரம் இப்போ ஆண்டவர் வசனம் சொல்றார். தரையில் குனிந்து எழுதினார். திருப்பி திருப்பி நோண்டிக்கிட்டே இருந்தானுங்க. திருப்பி சொன்னாரு, உங்களில் பாவம் இல்லாதவன் முதலாவது இவள் மேல் கல்லறிய கடவன். அவ்வளோதான். நம்ம சுத்திகரிப்புக்கு இன்றைக்கி ஒரு 100 வசனமாவது எடுக்கிறோம். இவ்வளோ நேரத்தில் நான் எத்தனையோ வசனம் சொல்லிவிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அவர் யூஸ் பண்ண வசனம் எத்தனை சொல்லுங்கள்? நீங்களாம் இங்கே இருக்கீங்களா? சுத்திகரிப்புக்கு அவர் சொன்ன வசனம் என்ன? அந்த ஊரே கல்லறி நின்றுட்டுருக்கு. அவர் சொல்கிற ஒரே வார்த்தை, உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் கல்லறி. அவ்வளோதான். தன் மனசாட்சியில் கடிந்து கொள்ளப்பட்டு, வாசிங்க அந்த வசனம். அவர்கள் அதை கேட்டு தங்கள் மனசாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டு பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருவராய் போய்விட்டார்கள். இயேசு தனித்திருந்தார். பாருங்க எல்லாரும் என்ன செஞ்சாச்சு? போயிட்டான். காரணம் என்ன தெரியுமா? அந்த சுத்திரிப்பு அவனுக்கு நடந்துருச்சு. இப்போ அவளை பாவின்னு சொல்றதுக்கு நம்ம யாரு? நம்ம என்ன? ஐயோ வேண்டவே வேண்டாம், அது இயேசு பாடு அவ பாடு, நம்ம போலாம். இப்போ அவன் மைண்ட்ல அவளை குற்றவாளின்னு பார்க்கல, தன்னை குற்றவாளின்னு பார்த்துட்டு தோத்திரம் பண்ணிட்டு எல்லாம் ஓட ஆரம்பிச்சிட்டான். அதுக்கு பிறகு அவனுக்கு இனிமே போய் எவ்வளையாவது பிடிச்சிட்டு வருவானா சொல்லுங்க? மைண்டே மாறிடுச்சு. இனி எங்கேயாவது எவனாவது எவ்வளவு பாவம் செஞ்சுட்டு இருந்தா கூட இவன் தோத்திரம் 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 நம்ம கதையே பயங்கரமா இருக்கு சோத்திரம்ட்டு போயிட்டே இருப்பான். இவன் மைண்ட் வந்து மாறிடுச்சு. உங்களுடைய எண்ணங்கள் மாறும். அப்படி ஏதாவது எண்ணங்கள் வந்துருச்சுன்னு சொன்னா உடனே நீங்க அதை சிறைப்படுத்திடுவீங்க டப்புன்னு. சோத்திரம் இயேசுவின் நாமத்தில் போ சாத்தானேன்னு சொல்லி கிறிஸ்துவை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா எந்த எண்ணத்தையும் நாங்கள் சிறைப்படுத்துகிறோம். போ வேண்டாம், இயேசுவின் நாமத்தில் விட்டு கண்ட்ரோல் பண்ணுறோம். அந்த ஆவியை நம்ம ஜெயிச்சிடறோம். அதுதான் நம்முடைய சுத்திகரிப்பில் உள்ள ஒரு மேன்மை. அடுத்து நாம் சொன்னோம் இல்லையா, சத்துரு என்ன செய்ய மாட்டான்? தொடவே மாட்டான், கிட்ட வரமாட்டான். அவன் எப்படி வருவான்?
உன்னதமானுடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நெல்லிலில் தங்குவான். வாதேவன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிட கிட்ட வராது. நீ கரெக்டா இருந்தீனா ஒன்னும் வராது. இதுதான் தேவனுடைய வாக்குத்தத்தம். அடுத்து சுத்திகரிக்கப்பட்டவனுக்கு இருக்கிற அடுத்த தன்மை என்ன தெரியுமா? விழிப்பா இருப்பான், கேர்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா ஏற்கனவே தோத்துருக்கான், ஏற்கனவே அடி வாங்கியிருக்கான், ஏற்கனவே அழுதுருக்கான், ஏற்கனவே மனஸ்தாபப்பட்டிருக்கான். இனி அவன் எப்படி இருப்பான் சொல்லுங்க? இந்த சூடுபட்ட பூனை எப்படி இருக்கும்? சூடுபட்ட பூனை ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும். என்ன நடக்க போதோன்னு. அது ஒரு விழிப்பான வாழ்க்கை. கரெக்டான சுத்திகரிப்பு நடந்துச்சுன்னா உங்க லைஃப்ல எப்பவும் நம்ம அலர்ட்டா இருப்பீங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த ஜாப்ல எல்லாம் வாட்ச்மேன் டியூட்டியில இருக்காங்க பாருங்க, ஒரு ட்ரிப் பிரச்சனை ஆயிடுச்சுன்னா அதுக்கு பிறகு அவனுக்கு என்ன செய்ய வராது? தூக்கவே வராது, உஷாராயிடும். லேசா இங்கன்னு சத்தம் கேட்டவொடனே எந்திரிச்சு உட்காந்துருவான், ஏதோ சத்தம் கேட்கிறாங்க. அது பயத்துல இல்ல, விழிப்பு, ஒரு அலர்ட்னஸ் எப்பவுமே இருக்கும். வெனி டைம் நமக்கு அப்படி ஒரு சுத்திருப்பில் அப்படி ஒரு விழிப்பான ஒரு வாழ்க்கை இருக்கு. நீங்க பாருங்க, ஏசு சொன்னார் ஒரு மணி நேரமாவது என்னோட விழித்திருக்க கூடாது. என்ன தெரியாம சொல்லி பார்த்தாரு, இவனுக்கு ஒன்றும் தெளிவில்லை. திருப்பி வந்து சொன்னாரு, ரைட், இப்பொழுது நீங்கள் தூங்கி என்ன செய்யுங்கள், இளைப்பாருங்கள். அப்படித்தானே சொன்னாரு, நித்திரை பண்ணி இளைப்பாருங்கள். ஆனால் வந்துட்டான் ஒருத்தன்டாரு. அதுக்கு பிறகு இவனுக்கு எங்க நித்திரை வந்துச்சு? தூங்கினானா? போச்சே போச்சே, மிஸ் பண்ணிட்டோமே மிஸ் பண்ணிட்டோமே மிஸ் பண்ணிட்டோமே, தூக்கமே இல்லை, பின்னாலேயே போறான். பாத்தீங்க, மத்தேயு 26:45, பின்பு அவர் தம்முடைய சீஷர்களிடத்தில் வந்து, இனி நித்திரை பண்ணி இளைப்பாருங்கள். அதுக்கு முன்னால சொன்னாரு, நீ என்னையோட கூட இருக்க கூடாதாப்பா அப்படி இப்படின்னு சொன்னாரு. இவன் தூங்கி 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 ஒரு வழி ஆயிட்டான். இப்ப வந்து அவர் சொல்றது என்னது? நித்திரை பண்ணி இளைப்பாருங்க சொல்றாரு. ஆனா எங்க இளைப்பாற முடிஞ்சது? இதோ மனுஷகுமாரன் பாவிகளுடைய கைகளில் ஒப்புக் கொடுக்கப்படுகிற வேலை வந்தது, என்னை காட்டி கொடுக்கிறவன் இதோ வந்து விட்டான், எழுந்திருங்கள் போவோம் என்றார். அது என்ன? நித்திரை பண்ணி இளைப்பாருங்கள் சொல்லியாச்சு. இப்ப சொல்றாரு, வாருங்கள் எழும்பி ஓடு, வேற வழி இல்லையே, இனி எப்படி தூக்கம் வரும்? சுத்திகரிக்கப்பட்டீங்கன்னா உனக்கு விழிப்பு இருக்கும், அலர்ட்னஸ், ரொம்ப கவனமா இருப்ப. அப்படியே எப்பவும் உன்னுடைய பார்வையில நீங்க பாருங்க, இந்த பார்டர் செக்யூரிட்டில எல்லாம் போய் பாருங்க, இந்த ரேடர் கண்ட்ரோலில் இருக்கிறவனை போய் பாருங்க, சில மிஷின்ஸ் ஆப்ரேட்டர், இந்த கோடிக்கணக்கான செலவு பண்ணி வச்சிருக்க இடத்துல ஆப்ரேட் பண்ணுறவங்கள பாருங்க, எவ்வளோ கேர்ஃபுல்லாக இருப்பான் தெரியுமில்ல. ஒரு செகண்ட் விட்டா நெஞ்சிரும், அடிச்சுட்டு போயிடும். ரேடரில் இருக்கிறவங்கலாம் அப்படியே பார்த்துட்டு இருப்பான். சில நேரத்தில் பேப்பரில் போடுவாங்க, அந்நிய நாட்டு விமானம் வந்தது மடக்கி பிடித்தார்கள். அது வந்து நம்ம ஊருக்குள்ளே வந்து பிடிக்கல, அவனுக்கு கடல்லையும் வானத்துலையும் ஒரு எல்லை வச்சிருக்கான். யாரு? ஒவ்வொரு நாடும். கடலுக்கு ஒரு எல்லை இருக்கு, வானத்துக்கு ஒரு எல்லை வச்சிருக்காங்க. அந்த ஸ்பேஸில் அந்த லெவலுக்கு தாண்டி என்ன வந்தாலும் ஒரு என்னது, ஒரு கதிர். நம்ம நாட்டுக்காரன், ஒவ்வொரு நாட்டுக்காரனும் அவனும் ஒவ்வொரு ரேஸ் வச்சிருக்காங்க. அது வரைக்கும் தன்னுடைய இது கண்ட்ரோல் வச்சிருப்பான். அந்த ரேஸில் டச் பண்ண உடனே ரேடரில் என்ன செய்யும்? ஃப்ளைட் வர்றது தெரிஞ்சிடும், என்ன ஸ்பீடில் வரான், என்ன இது வேகமாக வரான். உடனே அடுத்த செகண்டு இவன் அவன்கிட்ட கான்டாக்ட் பண்ணுவான், ஏய் நீ யார் அப்படிமா கேட்டிருக்கீங்களா? அடுத்த செகண்டு, அதாவது 10 மணிக்கு ஆஸ்திரேலியா ஃப்ளைட் உள்ளே வருது அப்படின்னா அது அவனுக்கு தெரியும், இத்தனை மணிக்கு இந்த ஃப்ளைட் என்ன செய்யும், இந்த ரூட்டில் வரணும். உடனே அவன் ரேடரில் பார்த்து அதை எக்ஸ்போஸ் பண்ணி பெருசாக பண்ணி, யார் இவன், இது பேசஞ்சர்ஸ், ஓகே, சிக்னல் கொடுத்த உடனே அவன் அவனும் சொல்லிடுவான், பேசஞ்சர் உள்ளே என்ட்ராது. மற்றவனே என்ட்ருக்கு பண்ண உடனே ஒன்றும் கொடுக்க மாட்டான். உடனே இவன் கேட்பான், என்ன யாரு, நீ எதுக்கு வந்த, உன் நாட்டு எல்லாம் தாண்டிட்ட, இவட்லாம் சொல்லி சொல்லி பார்ப்பான். இதெல்லாம் எத்தனை நிமிஷத்தில் நடக்கிறது? செகண்ட் செகண்ட்ஸ்லாம் நடந்துட்டு இருக்கும். அவன் ஒரு தகுந்த பதில் இல்லை, வேகம் கூடுது, அவனுடைய போக்கு சரியில்லைன்னு அவனு 3வது நிமிஷத்தில் நம்ம ஃப்ளைட் எங்கே நிற்கும்? நம்ம இங்கே உட்காந்துட்டு சோத்திரம் தீப்பட்டி ஓட்டிகிட்டு இருப்போம், ஆனால் அவன் அங்கே இணைஞ்சிட்டு இருக்கா. நீங்கள் பாருங்கள், அடுத்த செகண்டு இந்திய விமானப்படை 2 விமானம் போய் அதை என்ன செஞ்சது, வழி மறித்ததுமா போயிடுவான். உடனே அடுத்த செகண்ட் தட்டினோடனே, அப்போ இங்கே எப்படி உட்காந்துட்டு இருக்கான்னு பாருங்க. இது இப்படி தான் நாட்டை காப்பாற்றிடான். நீ உன் ஸ்பிரிச்சுவலாக அதோட ஸ்பீடாக காப்பாற்றணும். அந்நியன்னு தெரிஞ்சவொடனே இயேசுவின் நாமத்துலன்னு அடிச்சிடணும், டம்னு பொல்லாங்கன்னு எய்யும் அக்னி அஸ்திரங்கள். அவன் வந்து சும்மா அஸ்திரம் எது வேவறதில்லை. வாசிங்க எப்படி செய்யறாரு,
அவன் அக்கினி அஸ்திரத்தை ஏவுறான். ஏனா உனக்கு விசுவாசன்னு ஒரு காவல் இருக்கு, பரிசுத்தன்னு ஒரு காவல் இருக்கு, சபைன்னு ஒரு காவல் இருக்கு, பரிசுத்தவான்கள்னு ஒரு காவல் இருக்கு, ஜபோன்னு ஒரு காவல் இருக்கு, பிரதிஷ்டைன்னு ஒரு காவல் இருக்கு. 72 காவல் வச்சுட்டு உட்கார்ந்துருக்கிற உனக்கு அது ஒன்றும் தெரியாது. இந்தியாவில் நீங்க பாத்தீங்கன்னா டிஃபென்ஸ்ல சீக்கிரட்டை கேட்டீங்கன்னா ஒரு குறிக்கப்பட்ட விமானம் ஒரு லிமிட்டை தாண்டி வந்துருச்சுன்னா இழுத்து பங்கர்ல போட்டுறதுக்கு அளவுல நெஞ்சிருக்கான், கண்ட்ரோல் வச்சிருக்கான். ஒரு லிமிட்டை தாண்டிடுச்சான்னா அவனை அந்த ரேஸை இழுத்துரும், அந்த ஃபிளைட்டை மூவ் பண்ண விடாம இழுத்து கொண்டு போய் அவன் எங்கேயாவது நம்ம நாட்டில் காட்டுக்குள்ள வச்சிருப்பான், அதுல போய் விழுந்துரும். அப்படிலாம் செஞ்சு வச்சிருக்காங்க ஒவ்வொரு நாளும். வாசிங்க எபேசியர் 6:16. பொல்லாங்கனையும் அக்னி அஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொண்டவர்களாயும் நில்லுங்கள். பொல்லாங்கனையும் அக்னி அஸ்திரங்களை அவிக்கணும்னா என்ன வேணும்? நம்ம கையில விசுவாசம் என்னும் கேடகத்தை வச்சுக்கிட்டே இருக்கணும். அதான் பாஸ்டர் சொன்னாரு, கோலியாத்து வந்து சாதாரண ஆள் கிடையாது. கோலியாத்து வந்து சாதாரண ஆள் கிடையாது. அவன் தன்னுடைய பலத்தில் நம்பித்தான் வந்து ஒரு நாட்டையே 40 நாள் சவால் விட்டு என்ன செஞ்சான், முட்டினான். முழு இஸ்ரேல் தேசத்தையும் அப்படியே சவால் விட்டு ஒரு வார்த்தை பேசுவான், யாராவது தெல் இருந்தா என்கிட்ட வந்து மோதுமா, அதோடு எல்லாம் ஓடிடுவாங்க, ஏமா வந்துடுவான், போயிட்டே இருப்பான். அப்படி ஆள். ஆனால் அவன் விழுந்ததுக்கு காரணம் என்ன? கர்த்தர் செஞ்சது அது பைபிள் படி, அது நம்முடைய வேர்டு கரெக்ட், தெய்வம் தான் அந்த வேலையை செஞ்சார். ஆனால் அவன் விழுந்ததுக்கு முதல் காரணம் அவன் கேடயத்தை அவன் பிடிக்கல. யார் பிடிச்சிருந்தா சொல்லுங்க? அவனுக்கு ஒரு வேலைக்காரனை வச்சிருந்தானா, அவன் இவன் முன்னாலே கேடயத்தை பிடிச்சிட்டு வருவான். எப்படி இருக்கும்? அவன் கேடயத்தை யார் பிடிக்கணும்? பரிசையும் பரிசையை இன்னொருத்தன் பிடிச்சிட்டு வந்தான். அதனால தான் இவனுக்கு நெத்தியில் வர்றது இவனுக்கு தெரியாதுல்ல. கல் எங்கிட்டு வருதுன்னு யாருக்கு தெரியாது? பரிசு பிடிச்சிருவனுக்கு என்ன தெரியும்? இவன் இப்போ கோலியாத்து கையில் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, ஒரு மாதிரி இவன் வித்தியாசமாக ஏதோ பண்ணுறானடான்னு சொல்லி எழுந்திருப்பான். இந்த போலீஸ்காரன் பாருங்க, அடிப்பான், விரட்டி விரட்டி அடிப்பான், கையில் எதை வச்சுக்குவான், ஒரு பிரம்பு வச்சுக்குவான், ஏன்னா பிரம்பு மாதிரி ஒரு கூடையை வச்சுக்குவான் காவல்னு, ஏன்னா தன்னே அடிச்சிடக்கூடாது பார்த்தீங்களா. அதே மாதிரி இவன் கையில் அந்த கடன் இல்லாமல் போயிடுச்சு. சுத்திகரிக்கப்பட்டீன்னா உனக்கு ஒரு பெரிய விழிப்பு இருக்கும், ரொம்ப தெளிவாக இருப்ப. அதுக்கு தான் நாங்கள் சுத்திகரின்னு சொல்கிறோம். சுத்திகரிக்கலாமா இப்போ? ஆ, எல்லோரும் கண்களை மூடுவோம். நீ சுத்திகரிச்சா விசாசு உன்னை தொடாது, சுத்திகரிச்சா வியாதி உன்னை தொடாது, சுத்திகரிச்சா உனக்கு ஒரு விழிப்பு இருக்கும், சுத்திகரித்தால் உன்னை கர்த்தர் எடுத்து உபயோகப்படுத்துவார், எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்ட ஒரு பாத்திரமா நீ மாறுவாய், சுத்திகரித்தால் உன்னுடைய வாழ்க்கை மாறும். ஹல்லேலூயா. எல்லாரும் கொஞ்ச நேரம் கர்த்தாவே நீர் எங்களை சுத்திகரியுமே, அந்த லேவியின் புத்திரரை உட்கார்ந்து சுத்திகரித்தீராமே, அன்னைக்கு அந்த ஜனங்களை சுத்திகரிச்சிங்களே சுவாமி, இன்னைக்கு என்னைய நீர் சுத்திகரியும், என்னுடைய பிள்ளைகளை, என்னுடைய சபையை, என்னுடைய ஊழியங்களை சுத்திகரியும். எல்லாரும் வாயை திறந்து ஒரு 5 நிமிஷம் கேட்கலாம். நாங்கள் பரிசுத்தமாவோ, நீரங்களை சுத்திகரித்தால் கர்த்தாவே எஜமானுக்கு பிரயோஜனப்படுவோம். நீரங்களை சுத்திகரித்தால் கர்த்தாவே எந்த நற்கிரியைகளுக்கு நாங்கள் ஆயத்தமாவோ. நீரங்களை சுத்திகரித்தால் கர்த்தாவே எங்களுடைய முகம் பிரகாசிக்கும் ஆண்டவரே. நீரங்களை சுத்திகரித்தால் கர்த்தாவே எங்களுக்கு வேலி அடைக்கப்படுமே கர்த்தாவே. நீரங்களை சுத்திகரித்தால் கர்த்தாவே சுத்த மனசாட்சி உண்டாகுமே கர்த்தா. நீரங்களை சுத்திகரித்தால் கர்த்தா எங்களுடைய நாற்றங்கள் மாறி வாசனை வீசுமே. நீரங்களை சுத்திகரித்தால் கர்த்தா எங்களுடைய முகம் பிரகாசம் அடையுமே. நீரங்களை சுத்திகரித்தால் எங்களுடைய ஸ்தானம் உயருமே. நீரங்களை சுத்திகரித்தால் எங்களுடைய எண்ணங்கள் ஜெயிக்குமே.
நீர் எங்களை சுத்திகரித்தால் புல்லாங்கன் எங்களை தொட முடியாது. நீர் எங்களை சுத்திகரித்தால் எங்களுக்கு விழிப்புள்ள ஒரு ஜீவியம் இருக்குமே. நாங்கள் எதில் தவறினோமோ அதை எங்களுக்கு தெரியப்படுத்துமாண்டவரே. எங்களுடைய ஊழியத்திலே எங்கே தவறினோம், எங்களுடைய ஜீவியத்திலே எங்கே தவறினோம், எங்களுடைய வேலை ஸ்தலங்களிலே எங்கே தவறினோம், எங்களுடைய தொழில் விஷயங்களில் எங்கே தவறினோம் ஆண்டவரே, எங்களுடைய ஜனங்கள் குடும்ப வாழ்க்கையில எந்தெந்த இடங்களில் தவறினார்கள், பிள்ளைகள் வாலிபர்கள் எங்கே தவறினார்கள் கர்த்தாவே, அதை தெரியப்படுத்துமாண்டவரே. எங்களுடைய அக்கிரமங்கள், எங்களுடைய பாவங்கள், எங்களுடைய மீறுதல்கள் எத்தனை ஆண்டவரே. அல்லேலூயா. வாயை திறங்க, வாயை திறங்க, கர்த்தரோடு நெருங்கி வாருங்க. அறிக்கை கர்த்தரை நெருங்கி கொண்டு வரும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு தேவன் சமீபமாய் வருகிறார். நம்ம கன்னிகைகளை குறித்து ஒரு சுத்திருப்பு எடுக்கலாம். முதலாவது ரெபேக்காள். அவளை வேதம் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது புருஷனை அறியாத ஒரு கன்னிகைன்னு சொல்லி வாசிங்க. ஆதியாகமம் 24:16. அந்த பெண் மகாரூபவதியும் புருஷனை அறியாத கன்னிகையுமாயிருந்தாள். இதுதான் அன்னைக்கு எலியேசருக்கு தேவைப்பட்டது, அதுதான் தேவனுக்கும் தேவைப்பட்டது. லூக்கா 1:34. அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படியாகும், புருஷனை அறியேனே என்றார். இங்க நான் பார்க்கும் பொழுது புருஷனை அறியாத ஒரு ஸ்திரீ. இங்க மரியாள் சொல்றா, நான் புருஷனை அறியலையே. அதுதான் வாழ்க்கை. இது எதை காண்பிக்கிறதுனா, மாம்சத்தின்படி எவரையும் அறியாத ஒரு ஜீவியம். மாம்சத்தின்படி யாரையும் அறியாது. இது பவுல் சொல்லுகிறார், மாம்சத்தின்படி நான் எவரையும் அறிய. இது என்னுடைய சரியான விளக்கம் என்னன்னா, பாதுகாப்பான ஒரு ஜீவி. ஒரு பெண் வந்து தன்னுடைய ஜீவியத்தை பாதுகாக்கிறது ரொம்ப முக்கியமானது. அதுபோல ஒரு அபிஷேகம் பெற்ற ஒரு ஆவிக்குரிய சகோதரன் தன்னுடைய வாழ்வை காப்பாற்றுகிறது என்னது ரொம்ப முக்கியம், ரொம்ப அவசியமான. பவுல் சொல்றாரு, ஒருவேளை இதுவரை நான் மாம்சத்தின்படி இயேசுவை அறிந்தாலும், இனிமேல் நாங்கள் மாம்சத்தின்படி இயேசுவை கூட என்ன செய்ய மாட்டோம், அறிய மாட்டோம் சொல்றோம். மாம்சம் என்பது ரொம்ப முக்கியமானது. உன் மாம்சத்தை பாவத்துக்கு உள்ளாக்க என்ன செய்யக்கூடாது, வாய்க்கு இடம் கூடாது. ஃபர்ஸ்ட் வந்து நம்முடைய வாழ்க்கை கெட்டு போறதுக்கு காரணமே வாய் தான். நுண்ணலும் நுண்ணலும் தன் வாயால் கெடும். நுண்ணல்னா தவளை, தவளை தன் வாயால் தான் நிச்சயம் கெடும். அது இருக்கிற இடத்த கண்டுபிடிக்கணும்னா வேற ஒன்றும் இல்லை, அது கேப்பே கேப்பின் கத்தும் போட்டுருவான் கல்லை தூக்கி ஒரே போட. ஒன்று மனுஷன் கொண்டுருவான், இல்லைன்னா பாம்பு அழகாக இந்த சத்தத்தை கேட்டு கரெக்டாக வந்து எதை எழுத்துடும், எழுத்துடும். நம்ம வாயாலேயே கெட்டு போகிறோம். மாம்சத்தின்படி மாம்சம் திட்டுப்படக்கூடாது, நம்முடைய சரீரம் திட்டுப்படக்கூடாது. அதுக்குதான் அவர் சொல்றாரு, ஒருவேளை நான் இதுக்கு முன்னால் அப்படி இருந்தேனாலும் இனிமேல் மாம்சத்தின்படி கிறிஸ்துவை கூட என்ன செய்ய மாட்டோம், நாங்க அறிய மாட்டோம். அதனால ஜீவியத்தை சுத்திகரிக்கணும், ஒரு முடிவு எடுக்கணும், இனிமேல் நான் வந்து இப்படி எடுக்க மாட்டேன் அப்படின்னு. நான் ஒரு நடிகையுடைய பேட்டியை படித்தேன். நடிகை உங்களுக்கு தெரியும் இல்லையா எப்படி இருந்திருப்பா, வாழ்க்கை எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. நான் நினைக்கிறேன் அவர் ரட்சிக்கப்பட்டிருப்பாளோன்னு எனக்கு ஒரு டவுட்டு. அவர் சொல்றா ஸ்டேட்மெண்ட், என்னோட கடவுள் பேசுகிறார். அதாவது கடவுள்னு பேசுகிறார், யாருன்னு நினைச்ச மாட்டேங்கிறா, அந்த ஆளை சொல்ல மாட்டேங்கிறா, கடவுள் யாருங்கிறத சொல்லாம என்னோடு கடவுள் பேசுகிறார். நான் என் சம்பாத்தியத்தில் 10% கடவுளுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு உடனே எனக்கு புரிஞ்சுக்கிட்டேன், இது யாரு இவா லைனு. எங்கேயோ ஒரு பெண்டிகாசுக்காரன் இவளை டச் பண்ணியிருக்கான், ரட்சிக்கப்பட்டான்னு நான் யோசிக்கிறேன். இனிமேல் என் சரீரத்தை நான் காட்ட மாட்டேன், என் உடலை யாரையும் தொடவும்
விடமாட்டே. படிச்சு எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. கடவுள் என்னோடு பேசுகிறார், என் புத்திகள் மாறி இருக்கிறது, என் சுவாவம் மாறி இருக்கு. நான் ரொம்ப ரஃப்பாக இருந்தேன், கோவப்பட்டேன். ஒரு பேட்டியில் ஒருத்தனை கடிச்சு பயங்கரமாக சத்தம் போட்டுறா. நீல என்ன ஆம்பளையா அப்படின்னு கேட்டாள். நீ இப்போ நான் சொன்னவனே ஆளை கண்டுபிடிச்சிருவீங்க, பேப்பர் படிச்சிருந்தீங்கன்னா. நீ அவ்வளோ பெரிய பப்ளிக் மீட்டிங்கில் நீ ஆம்பளையான்னு ஒருத்தனை கேட்டதுக்காக அவன் போய் சூசைட் பண்ணி செத்துட்டான். அந்த ஆள் இன்னைக்கு சொல்கிறா பேட்டியில், எப்படி மாறுது, என்னுடைய வார்த்தைகள் ரொம்ப வேற காயப்படுத்திடுச்சு, அதெல்லாம் நான் குறை என்று உணர்கிறேன். அப்போ லைஃப் என்ன செய்தே மாறுது. நீ மாம்சத்தின்படி யாரையும் என்ன செய்யக்கூடாது, அறியக்கூடாது. லைஃப் வந்து உன்னுடைய பாதுகாப்பான ஜீவியம். கன்னிகைங்கிறது ஜீவியத்திற்கு அர்த்தமே என்னது, தீட்டுப்பட்டவங்க யார் கிடையாது, கன்னிகைகள் கிடையாது. அதனால் இந்த விஷயத்தில் நம்முடைய ஜீவியம் ரொம்ப பாதுகாக்கப்படும். உன் ஜீவியத்துக்கு நீ தான் உத்தரவாதி. இதுக்கா ஆறாம கேட்ட உடனே ஏவாளை சொன்ன மாதிரி, ஏவாளை கேட்ட உடனே சர்ப்பத்தை சொன்ன மாதிரிலாம், அந்த பையன், இந்த பொண்ணு, அந்த அக்கா, இந்த அக்கா, அந்த அண்ணன், இந்த பாஸ்டர், இந்த பிரதர், அந்த அக்கா, அவ, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நீ சொன்னா பனிஷ்மெண்ட் எல்லாருக்கும் சேர்ந்து வருமே தவிர, முதல் குற்றவாளி யார் தான், ஃபர்ஸ்ட் அக்யூஸ்ட் நம்பர் ஒன்று யார் தான், நீ தான். நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, பாஸ்டர் பெங்களூர் பாஸ்டர் மோகன்தாஸ் ஒரு இது சொன்னாருன்னு சொல்லியிருக்கேன்ல, நேபாளிலிருந்து ஒரு பிள்ளை ஒரு கேர்ள் வந்து பெங்களூருக்கு வேலைக்கு வந்தாளாம். அங்கேருந்து ஒரு ஏஜென்ட்டு பெங்களூரில் பயங்கரமான வேலைன்னு சொல்லி சர்டிஃபிகேட்டெல்லாம் வாங்கி எங்கே கொண்டு வந்து விட்டுட்டான், பெங்களூரில் கொண்டு வந்து விட்டான். பெங்களூரில் வந்து நாலு நாள் கழித்து, நாலு நாள் ஒரு ரூமில் வச்சு இவளை ரொம்ப பயங்கரமாக கவனித்தாங்க. இவா சரி உங்களுக்கு ஜாப் அலாட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு நாலு நாள் கழித்து பார்த்தா அது விபச்சார விடுதின்னு கண்டுபிடிச்சாங்க. இந்த பொண்ணை கொண்டு வந்து சேர்த்தது எங்கே, விபச்சார விடுதி. அவ கையில் நம்ம ஃபெய்த்தம் அட்ரஸ் மட்டும்தான் இருக்கு. அவ கையில் இருந்த பணத்தை பிடிக்கிட்டாங்க, பாதுகாப்பு பயங்கரமாக போட்டு ரூமில் அடைச்சாச்சு. அழுதா, ஆண்டவரே நான் வந்து வேலை மேலே ஆசைப்பட்டு எங்கே வந்து மாட்டிக்கிட்டேன், கண்ணியில் சிக்கிட்டேன் சுவாமி. இப்போ என் வீட்லேயும் கான்டாக்ட் பண்ண முடியல, நான் வெளியவும் போக முடியாது, இந்த ஊரும் தெரியாது, பாஷையும் தெரியாது, என் லைஃப் என்ன ஆக போகுது, நீங்கள் என்னை அழைச்சதுன்னா என்னை எப்படியாவது பார்க்கணும். அழுது எப்படி அந்த சிக்கன ஆளுக்கு தான் தெரியும் அந்த வேதனை எப்படின்னு. யோசிச்சு பாருங்க, நான் ஒரு நாள் வீட்டில இருந்து வெளியே வந்தேன், ஒரு நைட் ஒரு 9 மணி இருக்கும் நினைக்கிறேன். இன்னைக்கு தான் சொல்றேன் அந்த சம்பவத்தை. வெளியே வந்தேன் வீட்டை விட்டு, சாப்பிட்டுட்டு அப்படி வெளியே வரேன். ரோட்டுக்கு வந்தவொடனே ஒரு அப்ப எனக்கு வயசு வந்து ஒரு 19 வயசு இருக்கும், 18 வயசு இருக்கும். வந்தது ஒரு 30 வயசு 35 வயசு ஒரு லேடி. தம்பி என்னை காப்பாற்றுவியா, எனக்கு பஸ் ஸ்டாண்ட் எங்கே இருக்குன்னு தெரியலையே, ஐயோ என்னை விரட்டுறாங்களே காப்பாற்றேன்னு சொல்லிச்சு. எனக்கு ஒன்றுமே முடியல, நான் தான் வீட்டை விட்டு வெளியே வந்து நிற்கிறேன், ரோட்டில் சாப்பிட்டுட்டு வெளியே வந்து நிற்கிறேன், பனியனில் தான் வெளியே வந்து நின்னேன். அப்படி நின்னா ஒரு முஸ்லீம் கேர்ளுவா, என்னையோட வயசு கூடினது, சேலைகளெல்லாம் கிழிஞ்சு கிழிஞ்சு ஒரு மாதிரி வந்து நின்று அழுது, என்னை காப்பாற்றி, எனக்கு பஸ் ஸ்டாண்ட் எங்கே இருக்குன்னு தெரியல, என்னை ஏமாற்றி கொண்டு வந்துட்டானுங்களே, ஐயோ போச்சு, நான் அங்கே அட்ரஸ் கேட்டேன், ஏதோ ஒரு இடத்த கேட்டிருக்கு எங்கேயோ போகிறதுக்கு, இவங்க தூக்கிட்டு வந்துட்டானுங்க இந்த பொண்ணை, காப்பாற்றேன், எனக்கு பஸ் ஸ்டாண்ட் எங்கே இருக்குன்னு தெரியலன்னு. என்னடா இது, நான் திரும்பி பார்த்தேன், யார் இருக்கா, எங்கே ஒருத்தன் காணுமே, என்ன வந்துச்சு, எவன் வந்தா, ஒன்று யாருமே அவன் நிற்கும் போது யாருமே என்ன செய்யலை, வரல, அவன் விரட்டிட்டு வரான், இவன் விரட்டிட்டு வரான், அந்த வீட்டிலேருந்து என்னை துரத்துனாங்க, நான் வந்துட்டு தப்பிட்டேன், நீ காப்பாற்று, நான் இங்கே ஓடி வந்து அங்கே ஓடி வந்து அனுச்சு. சரி இப்போ என்ன செய்யணும்னு கேட்டேன், எனக்கு பஸ் ஸ்டாண்டு போகணும், ரூட்டு தெரியணும், எனக்கு பஸ் ஏற்றி விட்டு என்னை காப்பாற்றி விட்டால் நான் வீடு போய் சேர்ந்துருவேன். அவன் நல்லவளோ கெட்டவளோ யாருனே தெரியாது, ரைட்டு ஒன்றும் ஆகலை, இல்லை ஒன்றும் ஆகலை, ரைட்டு ஓகே. நான் வீட்டுக்குள்ளே போனால் எங்கடா போகிற, சட்டையை போடுறாம்பாங்க வீட்டில், ரைட். அப்படியே 1.5 கிலோமீட்டர் கூட வந்தேன் எஸ்கார்ட் மாதிரி. எனக்கு ஒரு நம்பிக்கை, எங்கள் அண்ணன் மாதிரிலாம் கொஞ்சம் ரஃபான ஆளுங்க, அதனால் நான் கூட வர்றதுனால எவனும் என்ன செய்ய மாட்டான், எவனும் வந்து இவ்வளோ திருப்பி தூக்க மாட்டான், என்னையும் டச் பண்ண மாட்டாங்கிற ஒரு நிச்சயத்தில் போயிட்டே இருக்கிறான். அப்படியே பரபரப்பா அவ அப்படியே சுற்றி அலமோதி ரெண்டு பேரும் நடந்தே வரோம், 1.5 கிலோமீட்டர் நடந்து பஸ் ஸ்டாண்டு வரோம். வந்து பஸ் ஏற்றி விட்டு பஸ் ஸ்டாண்டு வந்தப்படனா காசு இல்லைனால திருப்பி பாக்கெட்டில் ஏன்னா வச்சுருந்த காசு எடுத்து கையில் கொடுத்து பஸ் ஏற்றி விட்டுட்டு திருப்பி எனக்கு ஒரு இது, எப்படியாவது பஸ்ஸு அவள் ஏறி போயிடணும்,
ஏதோ பக்கத்துல உள்ள ஒரு ஊர் முஸ்லீம் ஊர்ல இருந்து நான் வந்தேன், ஆஸ்பத்திரி கேட்டேன், இப்படி ஏமாத்தி நெஞ்சிட்டாங்க, இப்படி பண்ணிட்டாங்க, நாலஞ்சு வருந்தான். சார் ரைட், ஓகே. பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து பஸ் கிளம்பி அந்த பஸ் வெளியே போற வரைக்கும் பின்னாலேயே நான் போயிட்டு வந்தேன். நான் எதுக்கு இதை சொல்றேன்னா, தன்னை காப்பாத்துறதுக்காக அவங்க நினைச்சாங்க, போராடுறாங்க. அந்த பெங்களூர் பிள்ளை அழுது கடைசியில் கத்திர அவளை நெஞ்சாரு, தீட்டுப்படாம மாம்சத்தின்படி எவரையும், அது ஒரு லைஃப், பாதுகாப்பான வாழ்க்கை. அப்படி நம்ம ஜீவியத்தை பாதுகாக்கிறதுக்கு உனக்கு உன்னுடைய பரிசுத்தத்தை, உன்னுடைய விசுவாசத்தை, உன்னுடைய நம்பிக்கை, உன்னுடைய பிரதிஷ்டையை காப்பாற்றுறதுக்காக நீ நிற்கணும். நீ நின்னா கத்தர் அந்த இடத்துல வந்து நினைச்சுவாரு. நீ நின்றால், நீ நிற்கிறது அக்னி சூளையானாலும் அங்கே ஒருத்தர் நினைச்சுவாரு, வருவார். நீ நிற்கிறியான் மெயின். ரெண்டாவது ஆதியாகமம் 24:43, இதோ நான் தண்ணீர் துறவண்டையிலே நிற்கிறேன், தண்ணீர் முள்ள வரப்போகிற கன்னிகையை நான் நோக்கி. தண்ணீர் முள்ள வரப்போகிற கன்னிகை, இதுல ரெண்டு அனுபவம் இருக்கிறது. ரெண்டு மூணு வரிசையா எடுக்கலாம், ஸ்பிரிச்சுவல் தானே. ஒன்று, பாடுபடக்கூடிய ஜீவியம். தான் வீட்டில் தண்ணி இல்லைங்கிறதுனால அவ வந்து அண்ணனை போய் தண்ணி எடுக்க சொல்லலை, அம்மாவை போய் தண்ணி எடுக்க சொல்லலை, வேலைக்காரங்க அவங்க வீட்டில் என்ன உண்டு, அவ சொல்றா வேலையாட்கள் இருக்கிறாங்க, தாதி பெண்கள் இருக்கிறாங்க, எல்லாம் உண்டு. ரெபேக்கள் தானே சொல்லியிருக்கு, ரெபேக்கள் கல்யாணம் அந்த எலியாசரில் போகும்போது எப்படி போனாலாம், அவளுக்கு 5 தாதி பெண்களோடு தான் அவளை நெஞ்சாங்க. ஆனால் அதே நேரத்தில் தாதி பெண்களை வச்சு தண்ணி எடுத்துக்க வைக்கல, யார் போய் தண்ணி எடுத்தது, இவ போய் தண்ணி எடுத்தா. பாடுகளின் ஜீவியத்தை நாம் உட்படுத்திக் கொள்ளணும். வாசிங்க, எசையால அவரோ தம்முடைய குமாரனை பாடுகளுக்கு உட்படுத்தினார். வர வர நீங்க என்னாச்சு 53 நொறுக்க சித்தமாயி அவர் கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். குமாரனை அப்படியே அந்த பாதையிலே தான் கொண்டு போனார். அப்ப நாம வந்து பாடுகளுக்கு நம்ம உட்படுத்தணும். தமிழ்ல சொல்லுவான், ஏவா மக்கள் மூவா மருந்து, அப்படித்தானே. ஏவாமலே வேலை செய்யணும் உங்க வீட்டில். இதுக்கு ஏவணும் சொல்லணும்லாம் கட்டாயம் இல்லை. யார் வீடு, நம்முடைய வீடு. அவ வந்து தானாவே வீட்டில் தண்ணீர் குறைஞ்சது, அவ எங்க பரப்பிட்டா, தண்ணீர் முள்ள பரப்பிட்டா. ஒன்று, பாடுகளின் ஜீவியம். ரெண்டாவது, அவளுக்குள்ள இருந்த ஒரு நல்ல குணம் என்னன்னா, மற்றவருடைய தாகத்தை தீர்க்கும் பழக்கம். அது வந்து ஈகை குணம், புரியுதா அவங்களுக்கு? நமக்கு அப்படி அந்த குணம் இருக்கா? நம்ம வந்து பாப்பா, பாப்பாவுக்கு காதே கேட்காது, செவிடாயிடும். ஏ இங்க வா, பேரை சொல்லணும், மரியாதை இல்லாமல் பேசணும், மண்ணா எண்ணத்தை இல்லாமல் பேசினா கூட காது கேட்காது. அப்படி நம்ம கேட்டோம், இதை தான் கேட்குறோம், ஒரு கப் தண்ணி தான் கேட்போம். அந்த தண்ணியை கொடுக்கறதுக்கு மூக்கால் அழுது, நாக்கால் அழுது, அவ இல்லையா இவ இல்லையா, நான் தான் கிடைச்சேனா, நான் தான் மாட்டினா, இப்படி தான் தண்ணி கொடுக்குறோம். ஆனால் அவன் போய் தாகம் தீர்க்கும் பழக்கம், அவன் கேட்குறான், ஆண்டவரே நான் போய் கேட்பேன், உமக்கும் வார்ப்பேன், உம் ஒட்டகங்களுக்கும் வார்ப்பேன். அப்படி சொல்கிற பெண்ணை தான் நான் செலக்ட் பண்ணுவேன். நான் கரெக்டாக அதே மாதிரி அது வாட்டுக்கு இவ எடுத்து தண்ணியை ஊத்துறா 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 குடிச்சிட்டு இருக்கிறது யார் தெரியுமா? குடிச்சிட்டு இருக்கிறது யாரு? பாலைவன கப்பல். ஒட்டகத்துக்கு பேர் இன்னொரு பேர் என்னது? ஸ்கூலில் படிச்சிருக்கீங்களா? ஸ்கூலில் என்ன சொல்லிக்கிறா? ஒட்டகம் என்னது? என்னது பாலைவன கப்பல் அப்படின்னா என்ன அர்த்தம்? அது அது குடிக்குங்க, அது ஸ்டோர் பண்ணிக்குதான். வனாந்தரத்தில் ஒரு லிமிட்டுக்கு மேலே பயணம் செய்ய முடியாமல் தண்ணீரில் களைப்பில் இருந்தால் ஒரு ஒட்டகத்தை கொன்று அதுலேருந்து எதை எடுத்துக்கிடுவாங்களா குடிக்கிறதுக்கு? தண்ணி எடுத்துக்குவாங்களா? அந்த அளவு தண்ணியை ஸ்டோர் பண்ணுமாது. டேங்க், ஒரு டேங்கர் கூட வந்த மாதிரி அதுக்கு ஊற்றினாலே நம்ம ஏமாத்துறோம். அது எதை காண்பிக்கிறதுனா, மற்றவர்களுடைய பிரச்சனையை தீர்க்கிறது, பாரங்களை சுமப்பது. அதுதான் ஒரு கேரக்டர், கிறிஸ்துவின் பிரமாணம் அதுதான். கலாத்தியர் 6:2 கலாத்தியர் 6:2 என்ன சொல்லியிருக்கு? ஒருவர் பாரத்தை
ஒருவர் சுமந்து. ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிருஷ்டுவினுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். கிருஷ்டுவின் பிரமாணங்கிறது அதுதான். ஒருவர் பாரத்தை ஒருவர் என்ன செய்யணும்? சுமக்கணும். இல்லன்னு சொன்ன கஷ்டம். அவ பாருங்க, முழு ஒட்டகத்தினுடைய தாகத்தையும் தீர்க்கிறா. அந்த பெண்ணிட்ட கேக்குறாங்க, அம்மாவும் அப்பாவும் இந்த மனுஷன் கூப்பிடுறான், நீ போகிறாயா? அவன் எவன்னே தெரியாது. எலியாசர் வந்து கருப்பா சோப்பான் இதுக்கு முன்னால தெரியாது. ஆனா அப்படியே நான் போறேன்னு சொல்லி கிளம்பி போறா. அது எதை காண்பிக்கிறதுனா, ஜீவியத்தில் பரிசுத்த ஆவியானவரை 100% நம்புவது. ஈசாக்கு எப்படி இருப்பான்னு தெரியுமா? தெரியாது. ஆபிரகாம் எப்படி இருப்பான்னு தெரியுமா? தெரியாது. ஆபிரகாம் வீடு எப்படி இருக்கும் தெரியுமா? தெரியாது. ஆபிரகாமுக்கு எவ்வளவு வசதி இருக்கும் தெரியுமா? தெரியாது. இந்த ஆளு உண்மையான ஆளா? தெரியாது. யாரு? எலியாசர் சொல்ற ரிசல்ட் சம்பவங்கள்லாம் உண்மையா? ஒண்ணுமே தெரியாது, ஒன்றும் தெரியாது. ஆனா ஒரே நம்பிக்கை, எல்லாம் யார் செய்யறா? தெய்வம் செய்யறார். அந்த நம்பிக்கையில அடியெடுத்து வச்சு போறது. இந்த மனுஷனோடு போகிறாயா, எலியாசரோட போகிறாயான்னு மரியாதையோடு கூட சொல்லல. பாசிங்க, அந்த வசனம் ரெபேக்காளை அழைத்து, நீ இந்த மனிதனோட கூட போகிறாயா என்று கேட்டார்கள். அவள் போகிறேன் என்றாள். எப்படி இருக்கும்? அப்படியே புறப்பட்டு போயாச்சு. சரண்டர், கீழ்ப்படிதல், கேள்வி கேட்பதே இல்லை. நடத்திப்பே ரைட்டு, தோத்துறா லேலியா போற. எந்த அளவில் லைஃப் அவங்க செட்டில் பண்ணியிருக்காங்க பாருங்க. அடுத்து யாத்திராகமம். நான் இதை சொல்றது என்னன்னா, மாம்சத்தின்படி எவரையும் அறியக்கூடாது, பாடுகளின் ஜீவியத்துக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய மனப்பான்மை உனக்கு இயற்கையிலேயே இருக்கணும். மூணாவது யாத்திராகமம் 22:16. நியமிக்கப்படாத ஒரு கன்னிகையை, நியமிக்கப்படாத ஒரு கன்னிகைன்னு சொல்லி, நியமிக்கப்படுறது ரொம்ப முக்கியம். உன்னை வந்து கர்த்தருக்கு நியமிக்கலன்னா நீ பிசாசுக்கு என்கேஜ் ஆயிடுவ. உன்னை என்கேஜ் யார் பண்ண ஆரம்பிச்சிருவா? நீ நாளைக்கு எங்க எங்கேயா போறியா? போகல, அப்ப என் கூட வரையாமா? இந்த ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட்பாங்க, நாளைக்கு ஏதாவது ப்ரோக்ராம் இருக்காடா? இல்ல. அப்ப நான் ஒரு இடத்துக்கு போற வரையா? தியேட்டரில் போகிறேன் வரியா? ஊர் சுத்த போகிறேன் வரியா? கடைசியில் கொண்டு போய் உன் லைஃபே சொல்லி முடிச்சுட்டு போயிடுவான். நியமிக்கப்படாது. நீ நியமிக்கப்பட்ட ஒரு ஆள், கர்த்தரால் நீ என்கேஜ் பண்ணப்பட்டிருக்கணும். ஓசி அலவாசிங்க, உன்னை எனக்காக நான் நியமித்துக் கொள்வேன். கர்த்தரனை அழைக்கலை, எனக்கு ஒன்றும் இல்லை. நீ ஒரு விசுவாசி இல்லையா? நீ கர்த்தருக்காக நியமிக்கப்பட்ட ஒரு ஆள். வாசிங்க 2:19. நித்திய விவாகத்துக்கென்று உன்னை எனக்கு நியமித்துக் கொள்ளுவேன். நீதியும் நியாயமும் கிருபையும் உருக்க இரக்கமுமாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்ளுவேன். உன்னை எனக்கு நியமித்துக் கொள்ளுவேன். கர்த்தருக்கு நீ நியமிக்கப்பட்டவராள். கர்த்தரவனை ஏற்கனவே முத்திரிச்ச ஒரு ஆள். நீ நியமிக்கப்படாத ஒரு ஆள் போல இஷ்டத்துக்கு சுத்த முடியாது. இப்போ உலகத்தில் நீங்க ஒரு பையனுக்கு, ஒரு பொண்ணோ, ஒரு பொண்ணோ, ஒரு பையனுக்கோ என்கேஜ் பண்ணி வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவுதான் அது. அதே போல நீ நியமிக்கப்பட்ட ஒரு ஆளா இருக்கணும். கர்த்தர் உனக்கு நியமி. அதனால தான் கொரிந்தியர் 2:11 பவுல் என்ன சொல்றாரு? கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்காக உன்னை என்ன செய்கிறேன்? உங்களை நியமிச்சிருக்கிறேன். 2:11:2. நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் நியமிச்சிட்டேன். நீ வந்து தேவனுக்கு என்கேஜ் ஆன ஆள். நீ மற்ற சினிமா தியேட்டர்ல என்கேஜ் டிக்கெட் போடுற ஆள் கிடையாது. உனக்கு அங்கெல்லாம் டிக்கெட் போட முடியாது, என்கேஜ் பண்ண முடியாது. பிசாசுக்கோ மனுஷனுக்கோ நீ என்கேஜ் ஆன ஆள் கிடையாது. உன்னை ஏற்கனவே கத்திர நெஞ்சிருக்காரு. நித்திய விவாகத்துக்குன்னு உன்னை நெஞ்சாச்சு, நியமிச்சிட்டாரு. நீ நியமிக்கப்பட்ட ஒரு ஆள். நியமிக்கப்பட்டுட்டேன்னா உன் கையில் முத்திரை மோதிரம் இருக்கு. இந்த தமிழில் சொல்லுவாங்க, நம்ம ஊரில் என்ன சொல்லுவாங்க, நியமிக்கப்பட்டதுக்கு பூ வச்சாச்சுங்கிறான். அது நான் இங்கே வந்து தான் கேள்விப்பட்டேன். பூ வைக்கிறான், அவன் பூ வச்சுட்டு போயிட்டான், அவ்வளோதான், முடிஞ்சுது. அதுக்கு அடுத்த நாள் ஒரு கோடீஸ்வரர் வருவான், அங்கே பூவை மாற்றி வைக்க முடியாது. வச்சுருவானா? வைக்க முடியாது. வச்சா அடிச்சுக்குவாங்க, சண்டை ஓட்டுவாங்க, நஷ்டேடு வாங்கிடுவான். இது உலகத்தில் நடக்குதா இல்லையா? அதனால தான் சொல்லியிருக்கு, நியமிக்கப்படாத ஒரு கன்னினா நீ மோசம் போயிடுவ. அந்த வசனம் அப்படி தான் பைபிளில் இருக்கு. நீ வீட்டில் போய் படிச்சுக்கோங்க. யாத்திராகமம் 22:16, நியமிக்கப்படாத ஒரு கன்னி அவன் மோசமாயிடுவான், மோசம் போக்கிடுவான், பிசாசு அவளை மேலே ஆதிக்கம் செலுத்திடுவான். நீ நியமிக்கப்பட்ட ஒரு ஆளா இருந்தா, கர்த்தர் உன்னை நியமிச்சிருந்தாருனா
உன்னை பிசாஸ் தொடர்ந்து என்ன செய்யக்கூடாது? அனுமதிக்க கூடாது. தாமார அம்னோன் கெடுத்ததுக்கு காரணம் நியமிக்கப்படாம இருந்தா, அதனால தான் அவன் வந்து தவறா யூஸ் பண்ணிட்டான். நீ கத்தருக்கு நியமிக்கப்பட்டாள் அப்படின்னா பிசாஸ் உன்கிட்ட என்ன செய்ய மாட்டான்? வரமாட்டான். நீ உனக்கு அழைப்பும் இல்லை, ஊழியமும் இல்லை, கல்யாணமும் இல்லை, ஜபமும் இல்லை, ஸ்பிரிச்சுவலும் இல்லை, அப்படியே போயிட்டே இருக்க வேண்டிதான். பிசாஸ் என்னைக்காவது ஒரு நாள் உன்னை ஒரு தள்ளி எங்கேயா தள்ளி விட்டு போயிடுவான். நீ சொல்லணும், நான் கத்தருக்கு என்ன செய்யப்பட்டவன்? நியமிக்கப்பட்டவராள். நீ வந்து என்கேஜ் ஆகிருக்கணும் ஆண்டவருக்கு. நீங்கள் வந்து ப்ரோக்ராம் 24 hours உனக்கு இருக்கட்டும், பாவமே வராது. ஏன் டூர் போகிறான்? அவனுக்கு டைம் இருக்கு. ஏன் தேட்டர் போகிறான்? அவனுக்கு டைம் இருக்கு. உலக மனுஷனை கூட பாருங்க, நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுறவன்லாம் எங்கே போய் உட்காந்துருக்க மாட்டான், ஊர் சுத்தவும் மாட்டான், தேட்டருக்கும் போக மாட்டான். அவனுக்கு டிவி சீரியலில் உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறதுக்கு என்ன கிடையாது? நேரம் கிடையாது. அவன் ரோட்டில் இப்போ போய் பாருங்க, அவன் அண்ணா காலனி அண்ணா மார்க்கெட்டில் மூட்டை தூக்கிட்டு இருப்பான், வேர்த்து விறுவிறுத்து. அவன் பாடுகளுக்கு தன்னை உட்படுத்துக்கிறான். நீங்களும் கூட உங்கள் மைண்டையும் கூட, உங்கள் மைண்டோ உங்கள் சரீரமோ உங்கள் நேரமோ எல்லாத்தையுமே கர்த்தருடைய விஷயத்தில் இல்லாட்டா பிஸ்னஸ் எதிலாவது ஒன்றில் இணைஞ்சிடும். நீங்கள் என்கேஜ் பண்ணி வைக்கணும். நான் சொல்கிறது சரியா? நீங்கள் ஒன்று கர்த்தருடைய வேலையில் உங்களை என்கேஜ் பண்ணி வச்சுருக்கணும். அந்த ஒளியா இந்த ஒளியா இந்த ஒளியா இந்த ஒளியா இந்த ஒளியா அப்படியே நீங்கள் இருந்தீங்கன்னா உங்கள் மைண்ட் அதிலேயே ஓடிக்கிட்டே இருக்கும். இல்லை பிஸ்னஸ் இன்றைக்கி இந்த இடம் இன்றைக்கி இந்த இடம் இந்த இடம் இந்த இடம் கரெக்டாக வச்சுருக்கணும். நீங்கள் மேப் போட்டு வச்சுருக்கணும். ஒன்றுமே இல்லை. இன்றைக்கி என்ன ப்ரோக்ராம்? ஒன்றும் இல்லை. அப்போ என் கூட வரையா, நீ அங்கே போகலாமா இங்கே போகலாமா நீ அவனாவது ஒன்றுச்சிடான். உனியே கரெக்டாக நான் சொல்கிறதே எடுத்துகிட்டு போயிடுவான். வா மாமா வீட்டுக்கு போகலாம், அக்கா வீட்டுக்கு போகலாம். ஏன் இன்றைக்கி ஒரு நாள் தானே உனக்கு ஃப்ரீ. நீ இப்படியே வேலை பார்த்து என்னதான் சம்பாதிச்சுட்டே, வா என் கூட வாமா. இது பிசாஸ் உனி எங்கேயாவது நினச்சிட்டாரான். இந்த இப்போ முந்தானத்தை பார்த்தீங்களா, ராம்நாட்டில் நீ போறியா, நான் போகிறேனா, நான் வரேனா, நீ வரையா? ஆமாம் நானும் வரேன், நானும் பார்க்கணும். எல்லாம் சேர்ந்து ஒரு போட்டில் ஏறி மொத்த போட்டு கவுந்து எல்லாம் நான் போயிடுச்சு. படிச்சு பார்த்தீங்களா? அதில் பாதி பேர் என்கேஜ் ஆகாத ஆளுங்கள்லாம் என்ன செஞ்சுக்கிட்டாங்க, இதில் போய் தலையை கொடுத்துக்கிட்டாங்க. நான் வரேன், நீ வரேன், என்னையும் சேர்த்து கூட்டு போ. நான் ஊரில் ஆஸ்திரேலியாவிலேருந்து வந்திருக்கேன், எங்கேருந்து வந்தாலும் எங்கள் பிசாஸ் என்கேஜ் பண்ணி கொண்டுட்டான். யோசிச்சு பாருங்க. நீங்கள் வந்து முத்திரிக்கப்பட்ட நியமிக்கப்பட்ட ஒரு ஆள். நீ சொல்லணும், நான் கர்த்தருக்கு நியமிக்கப்பட்ட ஆள். என் மேலே உரிமை பாராட்ட எனக்கு யாருக்கு அதிகாரம் கிடையாது. நான் என் நேசருக்கு சொந்தம், என் நேசர் எனக்கு சொந்தம். நான் என் நேசருடையவள், என் நேசர் என்னுடையவர். நீ வந்து உனக்கும் அவருக்கும் அண்டர்ஸ்டாண்டிங்ல தான் போகணும். ரெண்டு ராஜாக்கள் 19:21. சியோன் குமாரத்தியாகிய கன்னியாஸ்திரி உன்னை இகழ்ந்து உன்னை பரிகாசம் பண்ணுகிறாள். எருசலேம் குமாரத்தி உன் பின்னாலே தலையை துளுக்குகிறாள். எப்படி இருக்கும் இந்த கன்னிகைகள்லாம்? ஒரே பரியாசம். மற்றவங்கள ரொம்ப பேடாக பேசுறது, அற்பமாக பேசுறது, அலட்சியமாக பேசுறது, இதெல்லாம் நமக்கு ஆகாது. சியோன் குமாரத்தியாகிய கன்னியாஸ்திரி இகழ்கிறாள். மற்றவங்கள வந்து நீங்கள் எப்போவுமே உங்களை விட ஒரு ஸ்டெப் மேலே தான் என்ன செய்யணும் நினைக்கணும். மற்றவங்களை வந்து எப்போவுமே ஒருத்தன் சொன்னான், நான் சொல்லியிருப்பேன், ஒரு பெரிய ஒருத்தன் என்னுடைய சொந்தக்காரனெல்லாம் நான் வாசலில் கலத்தி போடுற செருப்பு மாதிரி வச்சுருக்கேண்ணா, எவ்வளோ கொடுப்போம் அவனுக்கு. என் தலையிலிருந்து உதிர்கிற மயிர்களாக வைத்திருக்கிறேன்னா எப்படி இருக்கும்? எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏ அப்பா நம்மால் இப்படிலாம் வசனம் பேசுகிறானே. நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, நான் ஒரு சர்ச்சில் இருந்தேன், பட்டு வேஷ்டியும் பட்டு சட்டும் போட்டு செயின் போட்டு வந்தான். கடைசியில் பார்த்தா அவன் ஃபெய்த்தோமில் வேலை செஞ்சுட்டு இருந்த பையனுக்கு ஃபாரினில் வேலை கிடச்சிச்சான். போன உடனே அவன் நினைஞ்சிட்டான், அர்ப்பனுக்கு காலம் வந்துருச்சு. அவன் நம்ம சர்ச்சுக்கு அதே சர்ச்சுக்கு அவன் பட்டு வச்சு கட்டிட்டு வரான். எப்படி அவனுக்கு அந்த மைண்டு வந்துச்சு? அப்போ தான் சொன்னாங்க, அவன் பயங்கரமாக பேசுகிறான் பிரதர். அவனை வந்து அப்போ 1200 ரூபா கட்டி ஒரு விசுவாசி அனுப்பியிருக்காரு. அவங்க சொந்தக்காரங்க, அவங்க வீட்டில் கூட்டம், ஈவினிங் கூட்டம் நடக்கும். அதுக்கு நான் போயிருக்கேன். அந்த கூட்டத்துக்கு அவன் எப்படி வரான்? அப்படியே வர்றான் வந்தாவா. நான் பார்த்து, நான் இப்போ சின்ன பிரதர், என்னடா புதிய ஆத்மா வந்துட்டான் போட்டுருக்கு, மீட்டிங் முடிஞ்சா இவன் நம்ம பய மாறிட்டான் அப்படின்னாங்க. ஓஹோ. போயிட்டு ஃபஸ்ட்டு மாதம் சம்பளம் வாங்கின உடனே வீட்டுக்கு பணம் அனுப்பியிருக்கான். அனுப்பிட்ட அதில் ஒரு லெட்டர், இந்த பணத்தை 1200 உடனடியாக யார்கிட்ட கொடுத்து விடவும்? இந்த விசுவாசி சொந்தக்காரர்கிட்ட கொடுத்து விடவும், இல்லாவிட்டால் அவர்
என்னால் தான் இவன் அனுப்பப்பட்டான் என்று காலத்துக்கெல்லாம் சொல்லி என்சிவார், கேவலப்படுத்துவார். எப்படி? நீ சொன்னாலும் சொல்லட்டாலும் அவர் தானே அனுப்பினாரு, அது ரெக்கார்ட் ஆயிடுச்சுல. அவன் இப்படி சொல்றான். அடுத்து ஃபாரின்ல இருந்து வந்திருக்கிறான், யாருக்கும் ஒண்ணுமே ஒரு பொருள் கொடுக்கல, ஒன்றும் கொடுக்கல, ஒண்ணுமே கண்டுக்கல. கேட்டா என்ன தம்பின்னு கேட்டா, அதெல்லாம் நான் சொந்தக்காரங்களெல்லாம் சட்டையே பண்றது இல்லைங்க, எல்லாம் வாசலில் கழட்டி போடுற அது மாதிரி தான் வச்சிருக்கேன். யோசிச்சு பாருங்க, எனக்கெல்லாம் அதெல்லாம் கேட்டேன் சரி, அவ்வளோதான். அடுத்த ட்ரிப் போயிட்டு செத்துட்டான். செத்து காஃபின்னு வந்துச்சு, அந்த அலுமினிய காஃபினை போய் பார்த்தேன். அந்த பெட்டி ரொம்ப அழகாக வரும், ஃபாரின்ல இருந்து செத்து போன பெட்டியை கார்கோவில் தூக்கிட்டு விடுவான். ஃபுல்லாக அலுமினிய ஷீட் போட்டு அட்டிச்சு அதை முகத்தை மட்டும் வெளியே வச்சான், செத்து போயிட்டான். அன்னைக்கு அவங்க தங்கச்சி குதி குதின்னு குதிச்சா அழுது. செத்த பிறகு அண்ணன் இவ்வளோ பேசினானே, எவ்வளவு அவனை திருத்துறதுக்கு புத்தி வந்துச்சா? இப்படிலாம் பேசக்கூடாடா, காசு கிடச்ச உடனே இப்படி பேசக்கூடாது, இப்படி நடக்கக்கூடாதுன்னு அவனுக்கு சொல்கிறதுக்கு யாருக்கு என்ன இல்லை, சக்தி இல்லை. இன்றைக்கி செத்துட்டான், ரோட்டில் அது குதி குதி குதின்னு அந்த பாடி வரும்போது குதிச்சா, நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். தெய்வம் நியாயம் இருக்கும்போது யார் முன்னால் நிற்க முடியும், நான் யார்? அப்படிலாம் செய்யக்கூடாது, இகழக்கூடாது மற்றவங்களெல்லாம். ஒருவரொருவர் தங்களிலும் சொல்லுங்க, ஒருவரொருவர் தங்களிலும் மேன்மையா எண்ணுங்கள். உன்னை விட ஒரு ஸ்டெப் அவன் நல்லா இருப்பான். நம்ம எண்ணங்கள் சரியில்லை, ஒருவேளை அவன் எண்ணம் நல்லா இருக்கும். நம்ம பிரதிஷ்டில் நம்ம தடுமாறிட்டோம், அவன் பிரதிஷ்டை எப்படி இருக்கும், நம்மளை விட நல்லா இருக்கும். நம்முடைய அழைப்பை விட அவனுடைய அழைப்பு மேன்மையானது. அப்படி எடுக்கணும். அப்படித்தான் நீங்க வந்து ஒருத்தர் கனம் பண்ணணும். அதனால தான் சொல்லியிருக்க, ஒருவரொருவர் கனம் பண்ண என்ன செய்யுங்க, கிட்ட வந்து தோத்திரம் பிற, ஓ சோத்திரம் 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 அப்படின்னு சொல்லக்கூடாது. உனக்கு கண் இருக்குல்ல, பார்த்துட்டு இல்லை அவன் வரும்போதே, அவன் தோத்திரம் பண்ணுறதுக்குனால நீ என்ன செய்யணும், தோத்திரம் பண்ணு, கனம் பண்ணு, ஒருவரொரு கனம் பண்ணுங்க. சியோன் குமாரத்தி ஆகிய கன்னியாஸ்திரி இகழ்ந்து அடுத்து என்ன செய்யறது, பரியாசம். பரியாசம் பண்ணிட்டாலே நம்முடைய கட்டுகள் வளர்த்து போகும். பரியாசம் பண்ணுனால் வாசிங்க அந்த வசனம், உனக்கு ஏற்கனவே இருக்கிற பிரச்சனை இன்னும் ஜாஸ்தி ஆகிடும். அது எதனால் ஆச்சுன்னு உனக்கு தெரியாது. நீ பரியாசம் பண்ணுறவர், பரியாசம் ஒரு சிலர்லாம் பண்ணுறாங்க பாருங்க, நானும் பண்ணுவேன், பண்ணியிருக்கேன். மணிக்கணக்காக உட்காந்து பண்ணுவோம், அது பண்ணி பண்ணி கிடச்சி சண்டை வந்த பிறகு தான் அந்த பிரச்சனை முடியும். பரியாசம் அது ஒரு ஸ்பிரிட், பரியாசம் வந்து ஒரு ஸ்பிரிட். ஒரு சிலர் பாருங்கள் பாஸ்டர்ஸை பரியாசம் பண்ணுவாங்க, ஆவில் நிரம்புறவங்களை பரியாசம் பண்ணுவாங்க, அந்நிய பாஷை பேசி பரியாசம் பண்ணுவாங்க, அதெல்லாம் தப்பு. வாசிங்க ஏசாயா 28:22, இப்பொழுதும் உங்கள் கட்டுகள் பலத்து போகாதபடிக்கு பரியாசம் பண்ணாதிருங்கள். உன் கட்டு பலத்து போயிடும், நீ பரியாசம் பண்ணிட்ட உன் கட்டுகள்லாம் என்ன செய்யும். நானும் அப்படிலாம் இருந்தேங்க. இந்த சர்ச்சில் உள்ள எல்லா காரியத்தையும் வீட்டில் போய் நானும் எங்கள் ரெண்டு அக்கா, நாலு பேர், எங்கள் அம்மா, நாலு பேர் தான் கோயிலுக்கு வருவோம். அம்மா எங்கள் கூட சேரமாட்டாங்க இல்லையா, அவங்க வயசில் பெரியவங்க. நானும் எங்கள் அக்கா அம்மா ரெண்டு பேரும், அவன் அப்படி சொன்னான், இப்படி சொன்னான், அதை சொன்னான், இதை சொன்னான், போட்டு பரியாசம் பண்ணிகிட்டு இருப்போம். எங்கள் அம்மா தூங்குடா, தூங்குங்க, தூங்குங்க, தூங்குங்கன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. இது டைம் போய் ஒரு லிமிட்டுக்கு பிறகு எல்லாரையும் விட்டுருவது, எங்கள் மூணு பேருக்குள்ளே சண்டை பரியாசம் வந்துடும். நீ இப்படி செஞ்சா அப்படி செஞ்ச, கடைசியில் ஒன்று ஒன்று அடித்து தான் ஒரு லிமிட்டுக்கு பிறகு தான் வண்டி பிரேக் ஆகும். அது ஒரு ஒரு ஆவி, அது பரியாசக்காரர் உட்கார இடத்தில் உட்காராது. ஒரு தீர்க்கதரிசி சொல்கிறான், பரியாசக்காரர் கூட்டத்தில் நான் உட்காரவே மாட்டேன், உங்களுடைய கரத்து நிமித்தம் நான் தனிச்சிருந்தேன், போர் அடிச்சிருச்சு ஆண்டவரேங்கிறான். தனிச்சு இருந்தால் சும்மா இருக்கக்கூடாது. ஸோ நீ என்ன செய்யணும், ஜெபத்தில் இருக்கணும், இல்லை பைபிள் ரீடிங்கில் இருக்கணும், ஏதாவது பண்ணியிருக்கணும். வாசிங்க, உம்முடைய கரத்தின் நிமித்தம் நான் தனித்திருந்தேன். எரேமியா 15:17, நான் பரியாசக்காரருடைய கூட்டத்தில் உட்கார்ந்து களி கூர்ந்ததில்லை, உமது கரத்தின் நிமித்தம் தனித்து உட்கார்ந்தேன், சலிப்பினால் என்னை நிரப்பினீர். அதுதான் தப்பு. முதல்ல சொன்ன ரெண்டு ஸ்டேட்மெண்ட் நல்லது, பரியாசக்காரர் கூட்டத்தில் உட்கார்ந்து நான் களி கூர்ந்தது இல்லை, உம்முடைய கரத்தின் நிமித்தம் நான் எப்படி இருந்தேன், தனிச்சு உட்கார்ந்து. அதோட அந்த வசனத்தை முடிச்சிருக்கலாம். ஆனால் அவர் பொய் சொல்லலை, உண்மையை சொல்லிட்டார். எனக்கு ரொம்ப போர் அடிச்சதாண்டவரே, சலிச்சு போயிச்சு, அதுதான் தப்பு. உம்முடைய கரத்து நிமித்தம் நான் தனித்து உட்கார்ந்திருந்தேன், நீர் என்னை மகிழ்ச்சியினால் நிரப்பினீர். அப்படி தானே சொல்லணும். நான் ஜபித்தேன், தனியாக உட்கார்ந்தேன், நல்லா ஜபித்தேன், பைபிள் வாசித்தேன், தேவ சமூகத்தை அனுபவித்தேன், கத்திரனோடு பேசினார், தேவ சத்தம் கேட்டேன், அதான் கரெக்ட். அதை விட்டுட்டு எனக்கு ரொம்ப போர் அடிச்சு சலிச்சு போச்சு, எவ்வளோ நேரம் தான் உட்காந்துருக்குறது, சும்மாவே எவ்வளோ நேரம் தான் ஜபிக்கிறது, அப்படிலாம் இல்லை. பரியாசக்காரராக நீங்கள் மாறாதீங்க. பரியாசக்காரனுக்கு இடும்பன் என்று பெயர். இடும்பு பண்ணுறவனுக்கு, பாவம் செய்கிறவனுக்கு பரியாசக்காரன் என்று பெயர்னு இருக்கு. பரியாசம் பண்ணுறீங்களா, மற்றவங்களை ரொம்ப லோவாக பேசுகிறீங்களா, தவறா
அற்பமாய் இகழ்ச்சியாய் ரொம்ப கீழோவா பேசுறது அப்படிலாம் பேசக்கூடாது. ரெண்டு நாளாகமும் 33:17 ஆதலால் அவர்கள் மேல் கல்தேயரின் ராஜாவை வரப்பண்ணினார். அவன் அவர்கள் வாலிபரை அவர்களுடைய பரிசுத்தமான ஆலயத்திலே பட்டயத்தினால் கொன்று வாலிபரையும் கன்னியா ஸ்திரீகளையும் முதியோரையும் விருத்தாப்பியரையும் தப்பவிடவில்லை. எல்லாரையும் தேவன் அவன் கையில் ஒப்பு கொடுத்தார். இந்த கன்னிகைகள் ஒப்பு கொடுக்கப்பட்டார்கள். நாம் வந்து சத்துரு கையில் ஒப்பு கொடுக்கப்படுகிற ஒரு நபராக இருக்கக்கூடாது. நான் பைபிளில் படித்து 2-3 இடத்துல ரொம்ப கலங்கியிருக்கேன், யோசிச்சிருக்கேன். பவுல் சொல்கிறாரு, நான் அவனை யார் கையில் ஒப்பு கொடுக்குறேன், சாத்தான் கையில் ஒப்பு கொடுக்குறேங்கிறார். எப்படி இருக்கும் பாருங்களேன். ஒருத்தர் சாத்தான் கையில், ஒரு ஊழியக்காரனே அந்த விசுவாசியை சொல்கிறான், இந்த விசுவாசியை நான் சாத்தான் கையில் ஒப்பு கொடுக்குறேன்ட்டான். வாசிங்க 2 கொரிந்தியர் 1:5 அப்படிப்பட்டவனுடைய ஆவி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே ரட்சிக்கப்படும்படி மாம்சத்தின் அழிவுக்காக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவனை சாத்தானுக்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தீர்ப்பு. சாத்தான் வந்து தூக்கிட்டு போகுது, ரெடியா இருக்கிறான். இவன் யார் கையில கொடுக்கறான்? அவனை சாத்தான் கையில ஒப்பு கொடுக்கறான். அவன் சரியில்லை, அவன் தேவையில்லை சபைக்கு. ஆண்டவரே, இவனை சாத்தான் கையில ஒப்பு கொடுக்கிறேன். சாத்தான் கையில ஒரு விசுவாசி குடும்பத்தை நம்ம ஒப்பு கொடுத்தா என்ன ஆகும்? அவன் சுத்தமா ஒண்ணுமில்லமாக்கி போட்டு போயிடுவான். இங்கே சொல்லியிருக்கு, கர்த்தர் வந்து அவங்களுடைய வாலிபர்களை அந்த கல்தேயருடைய ராஜாவுடைய கையில் ஒப்பு கொடுத்துட்டார். இது எதை காண்பிக்கிறது? ஒரு சிலர் ஒரு லிமிட் தாண்டி போனதுனால கர்த்தர் விட்டுறார். ரோமர் 1:28 தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாதிருந்தபடியால் தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார். கேடான சிந்தைக்கு ஒப்பு ஆண்டவரே ஒப்பு கொடுத்துட்டார். 2 Kings 2:36 அப்படித்தான் சொல்லியிருக்கு. தேவன் அவனை அவன் கையில் ஒப்பு கொடுத்தார். எல்லாரையும் ஒப்பு கொடுத்தார். காரணம், தேவனை பற்றி கொண்டிருக்க அவங்களுக்கு மனதில்லை. இந்த உபதேசத்தின்படி ஜீவிக்க மனசில்லை, வசனத்தின்படி ஜீவிக்க மனசில்லை, அபிஷேகத்துக்கு கீழ்ப்படிஞ்சு ஜீவிக்க மனதில்லை, சத்தியத்துக்கும் வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கிறதுக்கு அவங்களுக்கு மனசில்லை. அதனால கர்த்தர் வந்து கேடான சிந்தை. இப்போ பாருங்க, என்ன பிரசங்கம் கேட்டாலும் மைண்டில் அந்த அருவறுப்பு, பாவம், மாம்சீகம், அசுத்தம், கெட்ட வார்த்தைகள், கெட்ட எண்ணங்கள். இப்போ ஃபுல் மைண்டும் ஆண்டவரே எனக்கு விடுதலை வேணும், விடுதலை வேணும், விடுதலை வேணும்னு அழுகுறான். ஆனால் ஆண்டவர் என்ன செஞ்சுட்டார்? அவனை கேடான சிந்திக்க ஒப்பு கொடுத்தார். அவனுக்கு வந்து அதுக்கு பிறகு ரிலீஃபே கிடையாது, முடிஞ்சு போச்சு. ஏன்னா அவனை ஊழியக்காரன ஒப்பு கொடுத்துட்டான். எதுக்கு? சாத்தான் கையில் ஒப்பு கொடுத்தாச்சு, தேவனும் அவனை ஒப்பு கொடுத்துட்டார், நீ போன்று. அதுக்கு பிறகு அவன் சபையில் இருந்தாலும் எப்படி தான் இருப்பான்? ஒரு விளங்காத விசுவாசியாக இருப்பான். அதான், இல்லாவிட்டா ஒன்றும் இருக்காது, பாவியாகவே இருப்பான். நம்ம அப்படிப்பட்ட விசுவாசிகளை சபையில் இருந்து என்ன பிரயோஜனம்? சத்துருவின் கையில் ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசியாக இந்த சபையில் இருந்து என்ன பிரயோஜனம் சொல்லுங்க? இந்த வருஷத்தின் கடைசியில் நாம் சத்துரு கையில் ஒப்புக் கொடுக்கப்பட்ட விசுவாசியா தேவசமூகத்தில் இருந்தால் என்ன பிரயோஜனம்? கேடான சிந்தை, எண்ணங்களில் விடுதலை இல்லை, ஜெயம் இல்லை, போட்டு குழப்பிக்கிட்டே இருக்கிறது. வயசு தான் ஆயிடுச்சு தவிர நமக்கு ஜெயம் கிடையாது. வாலிபலாக இருக்கிறோம், அபிஷேகம் பெற்றிருக்கிறோம், நம்ம வின் பண்ண முடியல. மண்டையை போட்டு பிசாசு போட்டு குழப்பிக்கிட்டே இருக்கான். நான் படித்து பார்த்தேன், நான் ஜெபிக்கிறேன், ஆண்டவர் என்னை கேடான சிந்தைக்கு ஒப்புக் கொடுத்துடாதீங்க சுவாமி. ஏன்னா அவர் வந்து கைகள் வீட்டா ஒருத்தன் தொலைஞ்ச போயிடுவான் தெரியுமா? இந்த வருஷத்துல நமக்கு நடந்த சம்பவங்களை யோசிச்சு பார்க்கலாம். எஸ்தர் 2:2 அப்பொழுது ராஜாவை சேவிக்கிற அவனுடைய ஊழியக்காரர் அவனை நோக்கி, ரூபவதிகளாயிருக்கிற கன்னி பெண்களை ராஜாவுக்கு. ரூபவதிகள், ரூபவதிகள் உடனே பைபிள்லயே சொல்லியிருக்கு ரூபவதிகள்னு. அதனால் நல்ல ஷாம்பு போடு, நல்ல முடியை திருக்கி விடு, நல்ல பூ வையே, பொட்டு வையே. நேற்று பாஸ்டர் அன்றைக்கி சொன்னார், அங்கே ஏதோ ஒரு சில்ட்ரன் சிலை சொன்னாங்களாம், வேண்டியது உண்மை, வேண்டாதது கண்மை. வேண்டியது ராவபோஜனம், வேண்டாதது ராஜபோஜனம். ஏதோ அலங்காரம் இல்லை, மேஷாக போட்டிருக்கான். அது பாஸ்டர் நல்லா சொன்னார், வேண்டியது ராவபோஜனம், வேண்டாதது ராஜபோஜனம். தண்ணியில் வேண்டான்னு சொல்லிட்டான்ல, அதுபோல் வேண்டியது உண்மை, வேண்டாதது கண்மை.
எதுக்கு உனக்கு ஐப்ரோல முடி இல்ல, என்ன பண்றது? மேல இல்ல, இல்லனா விட்டுரு. அதுக்கு போட்டு தேய் தேய் தேய்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதுக்கு ஒரு ஷாம்பு, அதுக்கு ஒரு என்னெல்லாமோ பண்றீங்க நீங்க. இங்க சொல்லியிருக்கு ரூபவதி. ரூபவதினா என்ன அர்த்தம் தெரியுமா? ஜீவியத்தில் பழுது இல்லாதவர் தான். லைஃப்ல, சரீரத்தில் இல்ல, லைஃப் உன்னில். முன்னர பாட்டு 4:7. என் பிரியமே, நீ பூர்ண ரூபவதி, உன்னில் பழுதொன்றும் இல்லை. பழுதே கிடையாது, அதான் ஜீவியம். உன்னை நடக்க இல்லை, உன்னுடைய உடுப்புல, உன்னுடைய பார்வையில, உன்னுடைய எண்ணங்கள்ல, உன்னுடைய சிந்தையில எதுலையுமே பழுதுன்னா கை நல்லா இருக்கு, மூஞ்சி மூக்கு முழி, இது அல்ல. இது உலக ரூபவதிகள். ஆனா உண்மையான ரூபவதினா ஆவிக்குரிய ஆண்டவர் பார்த்து சொல்லணும், என் பிரியமே நீ ரூபவதி. உன் சத்தத்தை நான் ரூபவதினா உன் ஜப சத்தத்தை கர்த்தர் கேட்கணும். அப்படித்தானே ஆண்டவர் ஓண்ட பேசுவார். ரூபவதினா கர்த்தர் ஓண்ட பேசுவார். ரூபவதினா உன் சத்தம் பரலோகத்துக்கு போகும். அதான் ரூபவதி. ராஜாவுக்கு தேவையான ரூபவதிகள் அப்படிப்பட்ட ஆளுங்க தான். நம்ம சபையில் நீ வந்து அழகாக இருக்கணும். நகையை கலத்திட்டா எப்படி அழகு வரும்? பூ வைக்கலன்னா எப்படி அழகு வரும்? லட்சணம் உள்ளவர்களுக்கு என்ன இல்லை, அலங்கரிப்பு தேவையில்லை. கர்த்தர் வந்து உள்ளான மனுஷனுடைய அழகத்தான் பார்க்கிறார். சாந்தலும் சாந்தமும் அமைதியிலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவுது. அப்படி இருக்கும்போது நம்முடைய ஜீவியத்தில் ஆண்டவர் விரும்புகிறது, ஆண்டவர் ஒன்று பேசுகிறார், அதுதான் ரூபம், ரூபவதி. வாசிங்க, அப்படி இருக்க வசனம் உன்னத பாட்டு 1:8 பாருங்க. ஸ்திரீகளில் ரூபவதியே, அதை நீ அறியாயாகில், மந்தையின் காலடிகளை தொடர்ந்து போய் மேய்ப்பர்களுடைய. இது வந்து ஒரு ஆலோசனை கொடுக்கிறார், நீ போ. அப்ப நீ ரூபவதின்னு சொன்னா, நீ ரூபவதியாகிய கன்னிகைனா கர்த்தர் உனக்கு என்ன செய்வார்? ஆலோசனை கொடுப்பார். 1:2. என் நேசர் என்னோட பேசி, என் பிரியமே, என் நேசர் என்னோடு பேசி. ஆண்டவர் ஒன்று பேசணும், ஆண்டவர் ஒன்று பேசல, ஒன் வே டாக் தான் இருக்கு. இங்க நம்ம அநேகருக்கு ஒன் வே டாக் தான். நம்ம மட்டும் கத்திட்டு ஹலோ 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 கேட்கலையா அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்கோம். இப்படிதான் சொல்லிட்டே இருக்கோம். ஆண்டவர் ஒன்று பேசினாரா? இல்லை. ஜெபிச்சே? ஆ ஜெபிச்சேன், 3 மணி நேரம் ஜெபிச்சேன். ஆனா யாருக்கு அங்கிருந்து என்ன செய்யல? ஆனா நீ ரூபவதினா கத்திர என்ன செய்வாரு? ஒன்ட்ட பேசுவாரு. பேசினாரா? வாசிங்க திரும்பி வந்த வசனம். என் நேசர் என்னோட பேசி, என் பிரியமே, என் ரூபவதியே, எழுந்து வா. பாத்தீங்களா, ஆண்டவர் வந்து பேசுறார். நீ ரூபவதியா இருந்தானே, உன்னை 4 மணிக்கு எழுப்புவாரு. காலை தோறும் அவர் என்னை எழுப்புகிறார். நீ அப்படி இருக்கணும், நல்ல ஒரு வாழ்க்கை வாழணும். கன்னிகைனா சும்மா இல்லை. கன்னிகைனா நல்லா தூங்கி 8 மணிக்கு எழும்பி 8:30 பஸ்ல பிடிச்சு காலேஜில் 8:20 போய் இறங்குறது இல்ல. அது வரைக்கும் தூங்கிட்டு இருக்குது கன்னிகையில. நீ கன்னிகைனா கத்தருக்கு உன்னை எழுப்புவார். உன் நேசர் உன்னோட என்ன செய்வார்? பேசுவார். 4:1. நீ ரூபவதி, என் பிரியமே, நீ ரூபவதி, உன் முக்காட்டின் நடுவே உன் கண்கள் புறா கண்களா இருக்கிறது. புறா கண்கள். ரூபவதினா உன் கண்ணில இருந்து கண்ணீர் வடிஞ்சுக்கிட்டே இருக்கும். புறாவுடைய கண்ணில இருந்து தண்ணி வடியும். ஆண்டவர் ரூபவதின்னு சொல்றது வந்து அழுது ஜபிக்கிறவங்கள பார்த்தா ரூபவதின்னு சொல்றாரு. இந்த வருஷத்துல உன் ஜபம்லாம் எப்படி இருந்துச்சு? கத்தர் ஒன்று எழுப்பினாரா? கத்தர் ஒன்று பேசினாரா? பழுது உன்னுடைய வாழ்க்கையில தோல்வியிடாம நீ பாதுகாத்துக்கிட்டியா? 4:7. என் பிரியமே, நீ பூர்ண ரூபவதி, உன்னில் பழுதொன்றும் இல்லை. ஆண்டவர் உனக்கு சர்டிபிகேட் கொடுக்கணும். உன் கான்டாக்டை பத்தி கத்தர் சர்டிபிகேட் கொடுக்கணும். உன் லைஃப்ல ஒன்றும் இல்லை, பிரச்சனை இல்லை. அந்த அளவு நம்முடைய லைஃபை கட்டி எழுப்பணுங்க. எஸ்தர் 2:3. அதற்காக ராஜா தம்முடைய ராஜ்யத்தின் நாடுகளில் எல்லாம் விசாரிப்புக்காரரை வைக்க வேண்டும். இவர்கள் ரூபவதிகளாய் இருக்கிற சகல கன்னி பெண்களையும் கூட்டி சூசான் அரமனையில் இருக்கிற கன்னி மாடத்துக்கு அழைத்து வந்து ஸ்திரீகளை காவல் பண்ணுகிற ராஜாவின் பிரதானியாகிய ஏகாயின் வசத்திலே ஒப்புவிக்க வேண்டும். அவர்களுடைய சுத்திகரிப்பு. இந்த பெண்களுடைய முக்கியமான தன்மை என்னன்னா, அவங்களை கொண்டு வர்றதில்ல ராஜ்யத்திலிருந்து, எல்லாத்தையும் கூட்டு வந்து சும்மா உட்காந்து அழகாக வச்சுட்டு இருக்கிறது இல்லை. அவங்களை நெஞ்சுக்கிட்டே இருக்கணும். சுத்திருப்பு. எப்படிப்பட்ட சுத்திருப்பு தெரியுமா? 6 மாதம் ஒரு சுத்திருப்பு, அடுத்த 6 மாதம் இன்னொரு சுத்திருப்பு. அதுக்கு பிறகுதான் அவங்க எங்கே வரணும்? இன்னைக்கு பிடிச்சிட்டு வந்து நாளைக்கு காலையில் வந்து நிப்பாட்டுறதில்ல. 6 மாதம் சுத்திருப்பு, அதுக்கு அடுத்து அது வாசிங்க அந்த வசனம்.
ஒவ்வொரு பெண்ணும் ஆறு மாதம் வெள்ளை போல தைலத்தினாலும், ஆறு மாதம் சுகந்த வர்க்கங்களினாலும் ஸ்திரீகளுக்குறிய மற்ற. போதுமா? அப்போ எத்தனை மாசம் சுத்தியிருப்பே? பன்னெண்டு மாசமும் சுத்தியிருப்பே. டெய்லி உனக்குள்ள ஒரு சுத்தியிருப்பு உண்டாகணும். படுக்க போகும்போது நீ கத்தரை நோக்கி தேவசமுத்துல கேட்கணும், கத்தாவே இன்னைக்கு நான் வேலைக்கு போன இடத்துல, ஊழியம் செய்ய போன இடத்துல, வீட்டில், என் நண்பர்கள் மத்தியில, புறஜாதிகள் மத்தியில எங்கெல்லாம் தடுமாறினேன், எங்க தவறினேன், என்ன நடந்துச்சு, சோத்திரம் சோத்திரம் சோத்திரம்னு உட்காந்து நீ ஒரு அஞ்சு நிமிஷம் போன உடனே உட்காந்தே தூங்கிடுறிய, திருப்பி நீ எங்க போய் ஜெபம் பண்ணி தூங்க போற? அப்படிதானே உட்காந்தே தூங்கிடுறான், வண்டியில போகும்போதே தூங்கிடுறான். அப்படி இருக்கும்போது இவன் எங்க போய் படுது? ஆனா அவன் நல்ல விசுவாசினா நீ என்ன செய்யணும்? உன்னரப்பாட்டு மூணு ஒன்றின்படி உன் படுக்கையில தேவனை தேடணும். பிராகாலங்களில் என் படுக்கையிலே என் ஆத்தும நேசரை தேடினேன். தேடினேன், அதான் முக்கியம். உட்காந்து தேடு. டெய்லி நைட் தூங்கும் போகும்போது நீ ஒரு ரூபவதினா நீ தேவசமூகத்தில் உட்காந்து ஆத்தும நேசரை தேடணும். கத்தாவே எங்க சுவாமி உம்முடைய பிரசன்னம் போயிருச்சு, உம்முடைய சத்தம் கேட்கலையே, இந்த இடத்துல நான் மிஸ் பண்ணிட்டேன். நீ உட்காந்து அழணும், தேடு. உடனே போய் படுத்து தூங்கி அப்படியே உட்காந்துட்டே தூங்கல. என் ஆத்ம இயேசுவை தேடினேன், புரட்டாச்சு. வீதிகளில் போனேன், தெருக்களில் போனேன், நகரத்தின் காவலாளர் எடுத்து கேட்டேன், அங்கங்கெல்லாம் தேடினேன். கடைசியில் நான் என் இயேசுவை கண்டுபிடித்து நான் என்னுடைய தாயின் அறை வரைக்கும் அவளை அறிஞ்சேன். கூட்டு வந்து வச்சுட்டு தான் திருப்பிப்படுத்தேன். அதுதான் கரெக்ட். டெய்லி படுக்கும்போது எந்த இடத்துல ஆண்டவரை மிஸ் பண்ணணும், துக்கப்படுத்தணும், வேதனைப்படுத்தணும்னு போய் அதை கிளியர் பண்ணிட்டு தான் வந்து என்ன செய்யணும், நீ படுத்து தூங்கணும். அப்போ தான் உன் நித்திரை இன்பமாக இருக்கும். இல்லைன்னா பிசாசு வந்தான், எருமாடு வந்தான், பாம்பு வந்துச்சு, அம்மிக்கிடுச்சு பாருங்க, ஒரு தோத்திரம் கூட பண்ண முடியல. திருப்பி எப்படி பண்ணுவேன்? அங்கே ஆள் இல்லையே, ஆத்தும நேசர் இல்லையே. திருப்பி எல்லாரும் தான் அமுக்குவாங்க. ஜில் ஜில்னு சத்தம் கடிச்சான். ஏன் ஜல் ஜல்னு கேட்கல? விசுவாசிக்கு சொல்கிறாங்க, ஊழியக்காரங்கன்னு சொல்கிறாங்க. அப்படிலாம் இருக்கக்கூடாது. உன் படுக்கையில் உன் ஆத்தும நேசரை தேடு. எல்லாரும் கண்களை மூடுவோம். இது தொடரும். நாளைக்கு இன்னும் மீதியா இருக்கிறவங்கெல்லாம் கூட்டு வரலாம். கொஞ்ச நேரம் கர்த்தருடைய சமூகத்தில் நீ மாம்சத்தின்படி யாரை அறிந்தாய்? உன்னுடைய பாடுகளின் ஜீவியம் எப்படி இருந்தது? மற்றவர்கள் நீ தாகம் தீர்த்தாயா? ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம எல்லாரும் ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் உனக்கு பலன் தந்தார், ஆனால் நீ உனக்கு சிந்தை பாடுகளின் சிந்தை தான் இல்லாமல் போயிடுச்சு. உனக்கு நல்ல கை கால் கொடுத்தார், நல்ல பலன் கொடுத்தார், நல்ல ஆரோக்கியம் கொடுத்தார். மற்றவங்களெல்லாம் விட உனக்கு நல்ல சுகம் பலன் ஆரோக்கியத்தை தெய்வம் கொடுத்தார். ஆனால் நீயோ பாடுகள் படவில்லை. பாடுகளின் ஜீவியம் உனக்கு வேண்டாம்னு வெறுத்து விட்டாய். மாம்சத்தின்படி எவரையும் அறியாதவர்களுக்குள்ளேதான் கிறிஸ்து உருவாக முடியும். மற்றவருடைய தாகத்தை தீர்க்கிறவர்களுக்கு தான் கர்த்தர் அவருடைய தாகத்தை தீர்ப்பார். நீ மற்றவங்களுக்கு உதவி செய். இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். நீ நியமிக்கப்படாத ஒரு ஆளாக இருக்கக்கூடாது. காலையில் எந்திரிச்ச உடனே நீ இன்னைக்கு ஃபுல்லாக என்கேஜ் பண்ணிக்கணும். இத்தனை நேரம் ஜெபிக்கிறேன், இத்தனை நேரம் வேலைக்கு போவேன், இத்தனை நேரம் தேவசமூகத்தில் உட்காந்துருப்பேன், இந்த ஊழியம் அந்த ஊழியம், அதை விட்டுட்டு நீ நியமிக்கப்படாமல் இருந்தா பிசாசு உன்னை என்கேஜ் பண்ணுவான். தேட்டருக்கு வா, பாவம் செய்ய வா, அங்க போ, இங்க போ, அது செய், இதை செய், உன்னை அவன் எங்கேஜ் பண்ணானா நீ செத்து போயிடுவ, நீ பாவியாய் மாறி மோசம் போய் விடுவாய், சிக்கி விடுவாய். தாழ்த்துங்கள். மற்றவர்களை இகழ்ந்து பேசாதிருங்கள். மற்றவர்களை பரியாசம் பண்ணாதிருங்கள். நீங்களே யோசிச்சு பாருங்க, உங்க வேலை ஸ்தலத்துல, பக்கத்து வீடுகளில், குடும்பங்களில், சபைகளில் எத்தனை பேரை நம்ம அற்பமாக பேசி, அலட்சியமாக பேசி, கெட்ட வார்த்தை பேசி, துன்மார்க்கமாக பேசி, அவங்கள தரக்குறைவாக பேசி, அவங்கள துக்கப்படுத்தி, வீட்டிலேயே மனைவியை, புருஷனை, பிள்ளைகளை, பெற்றோர்களை அள வச்சு வேதனைப்படுத்தி, இதெல்லாம் ஸ்பிரிச்சுவலுக்கு ஒத்து வராத தன்மைகள். அதனால் இப்போ பாருங்கள், கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்து விட்டார். இன்றைக்கி மைண்டில் எண்ணங்களில் ஜெயம் இல்லை. தேவசமூகத்தில் உட்கார்ந்த கூட அந்த பாவ எண்ணங்கள் அலை மோதுது. நீ ரூபவதியா இருந்தால் உன்னை கர்த்தர் தேடுவார், உன்னோடு பேசுவார், உன்னை எழுப்புவார், உன்னில் பழுதில்லை என்று சொல்லுவார். உனக்கு ஒரு சுத்தியிருப்பு, 24 மணி நேரமும் உனக்குள்ள ஒரு சுத்தியிருப்பு நடந்து கொண்டே இருக்கும்.
Hallelujah. Amen. Rendu mun nimidana ungalku sudhirippin neram. Adipre jaavamani mudikalam. Amen, 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 amen. Vaayathirundhu solunga, kathave, enoda nerathai naan veenaakitta. Ummude ooliyathukku naan neemichikollavilla. En taithala naan waste pannita. Thoongiye kalicha. Kadadiche kalicha. Oorsuthiye kalicha. Velayadiye kalicha. Enoda nerangalellam katharkaan ubayogapaduthala kathave. Hallelujah, hallelujah. Hallelujah. Mattavalukku udhavi seiyavilla kathave. Amen. Ya, paadugalukku udpaduthikollavile. பாடுபடும் போது பயமுறுத்தினேன். வையப்படும் போது பதில் வைத்து விட்டேன். இந்த காலைவெளியில வந்த பின்பு இருதயம் குத்தப்பட்டால், வேதவசனத்தின் வெளிச்சத்திலே உங்களை சீர்படுத்திக் கொள்ள நீங்கள் ஆசைப்பட்டால், ஆண்டவருடைய சமூகத்தில் குற்றவாளிகள் என்பதை நீங்கள் உணர்ந்தால் எழும்பி அறிக்கை செய்யலாம். தேவனோடு ஒப்புரவாகிக் கொள்ளுங்கள். Praise the Lord. Hallelujah, 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 hallelujah. Come on. அபிஷேகத்துக்கு கொஞ்ச நேரம் இடம் கொடுக்கலமே. ஆவியானவர் உள்ளே வரட்டுமே. Hallelujah. நம்முடைய சுத்திருப்பை காட்டிலும் அவருடைய சுத்திருப்பு மேன்மையானது. உன்னுடைய சுத்திருப்பில கொஞ்சம் கொஞ்சம் ஒட்டி இருக்கிற அந்த அசுத்தத்தையும் ஆவியானவர் அப்புறப்படுத்தி விடுவார். சுத்தம் செய்யும் அக்கினியே என் உள்ளத்தில் வாரும், உம் ஜோதியை பிரகாசித்து என்னை சுத்தம் செய்யும், என்னை சுத்தம் செய்யும், என்னை சுத்தம் செய்யும், உம் ஜோதியை பிரகாசித்து என்னை சுத்தம் செய்யும். சுத்தம் செய்யும் அக்கினியே என் உள்ளத்தில் வாரும், உம்முடைய ஜோதியை பிரகாசித்து என்னை சுத்தம் செய்யும் ஆண்டவரே.
Hallelujah, hallelujah. பிரஜாதியாராகிய பலி பரிசுத்தாவினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறது என்று சொல்லப்படுகிறார். அதுக்குதான் அபிஷேகத்துக்கு இடம் கொடுக்க சொல்லுகிறோம். அந்த பரிசுத்தாவி வரும்பொழுது பிரஜாதியாராகிய நம்முடைய வாழ்க்கை ஒரு பரிசுத்தமாய் மாறும். அதை விசுவாசிக்கிறவர் தாழ்த்தி ஒப்புக்கொடுங்கள். ஹல்லேலூயா. ஆவியானவர் நமக்குள்ளே கடந்து வரட்டும். ஆமென். நம்மை பரிசுத்தமாக்கக்கூடிய சக்தி நம்மோடு போராடி கொண்டிருக்கிறது. Ribilai da balakashi.